இந்த விசேஷித்த நிகழ்ச்சி உண்மையாகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாக்கும் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேசத்தில், குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில், ஆண்டவர் திருச்சபையின் வரலாற்றிலே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு உலக அரங்கிலேயே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பிரசங்கியார்களையும் தேவ மனிதர்களையும் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு காலத்தில் மேலை நாடுகளிலிருந்து பரிசுத்தவான்கள் வந்து தியாகமாக தங்கி சுவிசேஷத்தை அறிவித்து கடினமான பாதையின் வழியாக ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் நம்முடைய தேசத்திலிருந்து ஆண்டவர் தேவ மனிதர்களை எழுப்பி உலக தேசத்தில் உள்ள மற்ற நாடுகளினுடைய எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நீண்டகாலம் பயன்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு தேவ மனிதனை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், கேட்க போகிற அருமையான ருசிகர சம்பவங்களும் உங்கள் உள்ளான மனுஷனில் மட்டுமல்ல உங்கள் எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கருதுகிறேன். சரி, நம்முடைய அருமையான போதகர் பாஸ்டர் ஏ தாமஸ் ராஜ் அவர்களை நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சபையின் பக்தி விருத்திக்காகவும் சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அவர்களை ஒரு காலகட்டத்தில் இந்த பூமியிலே பிறக்கும்படி கிருபை செய்து பல நெருக்கங்களின் வழியாய் நடத்தி வந்து அதிலும் இன்றைக்கு அநேகர் கண்டு செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஒவ்வொரு வாரமும் பலப்படக்கூடிய அளவுக்கு அருமையான பாஸ்டர் அவர்களை கர்த்தர் இந்நாள் வரைக்கும் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் 75வது வருடத்தை அவர்கள் காண்கிறார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வயதிலும் அனுபவத்திலும் ஊழியத்திலும் ஒரு அனுபவசாலியாக அன்பு போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே அன்பு போதகருடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு கர்த்தருடைய ஊழியனாகிய நான் என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுப்பின அநேக காரியங்களை நான் மனம் திறந்து போதகரோடு கூட பேசும்போது அவர்களும் நம்மோடு கூட தங்களுடைய அனுபவங்கள், தன்னுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாவற்றையும் பேசுவார்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு மட்டுமல்ல தலைமுறை தலைமுறைக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. சரி, நிகழ்ச்சிக்கு போவோம். ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இம்மட்டும் உங்களை நடத்தினார், இனிமேலும் கர்த்தர் நடத்துவார். அடிக்கடி நீங்கள் பிரசங்கத்தில் சொல்வீங்க, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். என்னை போன்ற அநேக ஊழியக்காரர்கள் உங்களுடைய பிரசங்கத்தினால் இன்றைக்கு நேற்றல்ல நீண்ட காலமே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். நிறைய போதகர்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் சிலர் தான் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வகையில் இந்த நாட்களில் நம்முடைய சென்னை பட்டணத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம் ஏராளமான மக்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக, என்னை போன்ற அநேக ஊழியக்காரர்கள் சார்பாக, அகில உலகத்தில் இருக்கிற தமிழ் இன மக்கள் சார்பாக நான் உங்களோடு கூட சில காரியத்தை மனம் திறந்து கேட்கலான் இருக்கிறேன். நீங்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது நீங்கள் எந்த ஆண்டு பிறந்தீர்கள், எந்த பட்டணத்தில் அல்லது எந்த கிராமத்தில் பிறந்தீர்கள் என்று நீங்கள் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாஸ்டர். ஆண்டவுடைய அளவற்ற கிருபையினாலே 1945 ஜூன் மாதம் 28ஆம் தேதி நான் பிறந்தேன் எழுதி வச்சுருக்காங்க. என்னுடைய சொந்த ஊர் என்று சொல்ல வேண்டுமானால் திருநெல்லை மாவட்டத்திலே உள்ள
திருச்செந்தூர் பக்கத்தில் எருசலேம் பள்ளிப்பத்து என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதுதான் என்னுடைய அப்பாவுடைய சொந்த ஊர். அப்பாவோடு பிறந்தவர்கள் 9 பேர், அப்பாவோடு சேர்த்து 10 பேர். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர். ஒரு பெரிய குடும்பத்தில் நான் பிறந்தேன். அப்பாவுடைய மாமா பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கணும்னு சின்ன வயதிலிருந்தே பேசி குடும்பமாக வளர்ந்து வந்தார்கள். ஆனால் வாலிபத்திலே அப்பா வந்தபோது தீய நண்பர்களோடு சேர்ந்து மதுபான பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள். அதனால் பெண்ணு கொடுப்பேன் என்று சொன்ன அவருடைய மாமா, தாய் மாமா, ஒரு குடிகாரனுக்கு என்னுடைய பெண்ணை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் என்னுடைய அப்பா அங்கிருந்து ஏறக்குறைய 25 மைல் தூரத்தில் உள்ள 4 மாவடி என்ற ஒரு இடத்துல அவர்கள் பெண் எடுத்திருக்கிறார்கள். அதனால் 4 மாவடியிலேயே தங்கிட்டாங்க. அந்த நாளில் நான் கேள்விப்பட்ட வழியில் சொத்துக்கள் எல்லாம் மதுபானத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அறுவடைக்கு போகும்போது அங்கே அவங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ தானே சொத்தை வித்துட்ட அப்படின்னு சொன்னபோது அப்பா ரொம்ப மனம் கலங்கி ஒரே ராத்திரியில் சென்னைக்கு வந்துட்டாங்க. பள்ளிப்பத்துக்கே எங்களை அழைச்சிட்டு போனதே இல்லை. எங்களுடைய எல்லாமே பிறப்பே 4 மாவடி தானே ஆயிடுச்சு, வளர்ந்ததும் 4 மாவடி தானே ஆயிடுச்சு. ஆகஸ்டின் காரனுடைய பாட்டின்னா எல்லாருக்கும் தெரியும், பள்ளிப்பத்துக்காரன்னு தெரியும். பட் பள்ளிப்பத்துக்காரர் சொல்லுவாங்களே தவிர நாங்கள் பள்ளிப்பத்துக்கு போய் எங்கள் பெரியப்பா சித்தப்பாவோட பார்த்து உறவு கொண்டாடினதில்லை. உங்கள் தகப்பனார் பேர் அகஸ்டின் பாண்டியன், காருண்ய பாண்டி. அகஸ்டின் காருண்ய பாண்டியன், ஸ்தோத்திரம். என்னுடைய அம்மா பேர் கமலம். உங்களோடு கூட பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் உண்டு என்று நீங்கள் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லியிருக்கீங்க. தற்போது இந்த உலகத்தில் அவங்க ஜீவிக்கிறாங்களா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் பாஸ்டர். 7 பிள்ளைகள், 4 ஆண்கள், 3 பெண்கள். அதில் 4வது பையனா. 2 ஆண்கள் வந்து எனக்கு விபரம் தெரியும் முன்னாலே அவங்க சின்ன வயதிலே இறந்துட்டாங்க. ஓகே. என்னுடைய அண்ணன் பேர் மகராஜ். அவர் எனக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டவர். அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்டார வளைநாடு இருக்குது. அங்கே பாஸ்டர் மகராஜான்னு ஒரு அந்த நாட்களில் பிரபலமான ஒரு பிரசங்கியார். அவர் கீழே ஊழிஞ்சது சுகவீனமாகி விவாகம் பண்ணுவதற்கு முன்னே வாலிபத்தில் 29 வயசில் மறிச்சிட்டார். எனக்கு 3 சகோதரிகள், 3 பேரும் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் 3 பேருடைய கணவர்களும் மறிச்சிட்டாங்க. நான் ஆண் பிள்ளைகளில் நான் ஒருத்தந்தான் உயிரோடு இருக்கிறேன். அப்போது நான் நினைக்கிறேன் நீங்கள் பள்ளி பருவம் எல்லாமே 4 மாவடியில் தான். 4 மாவடியில் தான் நான் படித்தேன். 8ஆம் கிளாஸ் அங்கே படித்து 9வது மர்காஸ் ஹைஸ்கூல் நேசரத் போனேன். ஓகே. மர்காஸ் காலேஜுக்கும் நீங்கள் எப்படி போவீங்க? 4 மாவடியிலேருந்து கச்சனாவில் வரைக்கும் நடக்கணும், 1.5 கிலோமீட்டர். அங்கேருந்து ட்ரெயினில் போவோம். இப்போவுமே கிராமம் போல் தான் இருக்குது. அந்த நாட்களில் இன்னும் இப்போவும் கிராமம் தான். அந்த பள்ளிக்கூட பருவத்தில் உங்களால் மறக்க முடியாத ஏதாகிலும் இன்சிடெண்ட் அல்லது சில சம்பவம் உங்களுக்கு நினைவுக்கு வருதா? என்னுடைய பள்ளி பருவத்தில் எனக்கு நிறையா நண்பர்கள் இருந்தாங்க. பட் தர்மராஜை மாத்திரம் நான் மறக்க முடியாது. அவர் தர்மராஜுக்கும் எனக்கும் படிப்பில் ரொம்ப பெரிய போட்டி நடந்தது ஆரம்பத்திலேருந்தே. எனக்கு தெரிந்த அளவில் நான் 100க்கு 90 மார்க் கீழே வாங்கி எனக்கு தெரியல அவ்வளோ. 2 பேரும் போட்டி போட்டு, அவர் ஃபஸ்ட்டு வந்தால் நான் செகண்ட் வருவேன், அவர் செகண்ட் வந்தால் நான் ஃபஸ்ட்டு வருவேன். 2 பேருக்குள்ளே தான் சின்ன வயதுலேருந்தே போட்டி நடந்தது. போட்டினா சும்மா வேணும்னு போட்டி இல்லை, சும்மா 2 பேரும் அப்படி திறமையாக 2 பேரும்
படிப்புல டீச்சர் சங்கல ரொம்ப ரெண்டு பேரையும் ஆர்வமா ரொம்ப நேசித்தாங்க. அது வரைக்கும் எட்டாம் கிளாஸுக்கு இஎஸ்எல்சி எக்ஸாம்னு ஒன்று இருந்தது. அப்போது அதனுடைய ஹெட்மாஸ்டர் வந்து பேர் சுந்தரம். அப்போ அவர் எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ திறமையாக படிக்கிறீங்க, நான் உங்களை வச்சு இந்த இஎஸ்எல்சி கடைசி எக்ஸாமில் நான் நிச்சயமாக ரிவார்டு வாங்கிடுவேன், நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவீங்க, ரெண்டு பேர் நல்லா படிங்கடா, நான் உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி எங்களை வந்து படிக்க வச்சார். அன்றைக்கு அவர் அசம்பிளிக்கு நிற்கும்போது ஹெட்மாஸ்டர் வந்து அவருக்கு அந்த காலத்தில் அவருக்கு பேர் வந்து கொட்டுக்கார வாத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு பெரம்பு வந்து நம்ம ட்ரம் அடிக்கிற அதனுடைய இது மாதிரி இருக்கும், மொட்டு மாதிரி இருக்கும், எல்லாரும் அதை பிடிச்சிட்டு பெரம்பில் அடிப்பாங்க. பட் இவர் இந்த சின்ன முனையை பிடிச்சிட்டு இந்த மொட்டு மாதிரி இருக்கிறது உடம்பில் படுற மாதிரி பயங்கரமாக அடித்து போடுவார். அடித்தாருன்னா இறக்கம் இல்லாமல் அடிப்பார். அப்போ அசம்பிளியில் என்ன பண்ணார், என்னாலுமே செய்யாத ஒன்ற இன்றைக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஆஃப் ஆலி மார்க்ஸ் வந்து ஏ ஸ்டாண்டர்டு மார்க் வந்து நான் அசம்பிளியில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தவிர எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக என்ன வாசித்தார், தாமஸுக்கு முன்னால் வா அப்படின்னாரு. நான் முன்னால் போனேன். உனக்கு ஏன் 85 வந்ததுன்னு கேட்டார். அப்போ அந்த ஏ ஸ்டாண்டர்ட் நடக்கும்போது கொஞ்சம் என்னுடைய லைஃப் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் விளையாட்டு படிப்பில் அவ்வளோ கவனம் செலுத்தலை, அதனால் கொஞ்சம் அதில் ஸ்லாக் ஆகிட்டேன். அவர் தெரிஞ்சு தான் அவர் கூப்பிட்டார். கூப்பிட்டு வச்சு உனக்கு 85 மார்க் தான் வந்திருக்கு, 15 மார்க் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நான் ஆனியலில் நான் ட்ரை பண்ணி நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஆனியலில் ட்ரை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டார். அடி அப்படி அடி இல்லை, படி எல்லாம் அப்படியே வீங்கி போயிடுச்சு, பயங்கரமாக அடிச்சிட்டார். எல்லாருக்கும் முன்னாலேயா? எல்லாருக்கும் முன்னால், அதுவும் கோ எஜுகேஷன் பெண் பிள்ளைகளுக்கு முன்னால் வச்சு அடிச்சிட்டார். அப்போ நம்ம டீனேஜ் பாய் இல்லை, அது அந்த பெண்கள் முன்னால் அடி போடுறது ஒன்றும் ரொம்ப அடிச்சுட்டு மரியாதையாக இஎஸ்எல்சியில் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், தவறுன ஜாக்கிறத ரொம்ப அடினா ரொம்ப அடிச்சிட்டார். எனக்கு அவமானம் வேறு, அடிப்பட்ட வேதனை வேறு. நேராக கிளாஸுக்கு போய் என்னுடைய பேக்கை எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு வந்தேன். ஒரு ரூமுக்கு வந்தேன், ரொம்ப கோமாக வந்தேன். வந்து சார், 100 வாங்கினவன் அசம்பிளியில் நிற்கிறான், நீங்கள் அவனை விட்டுட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து 85 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன், என்ன வந்து எப்படி நீங்கள் அசம்பிளியில் விட்டு அடிச்சிங்க? அப்போ அவர் எழும்பி கூலாக வந்த கையை பிடிச்சி, டேய், 0 வாங்கினவனை நான் அடித்தா இன்னொரு 0 வாங்குவான், அவன் அடித்த என்னடா பிரயோஜனம்? இருக்கிறவன் அடித்தா தான்டா பிரயோஜனம், இல்லாதவன் அடித்த என்னடா பிரயோஜனம்? போடா, நான் உனக்கு அடித்தது உனக்கு காரணமாக தான் அடித்தேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. பட் அது எனக்கு ஒரு தேர்தலாக இருந்தாலும், பட் பிற்காலங்களில் எனக்கு வேதங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் யாரை சிரிச்சிக்கிறாருன்னா, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள தான் சிரிச்சிக்கிறார். நீங்கள் சிஎஸ்ஐ திருச்சபையின் பின்னணியை சேர்ந்த குடும்பம், அப்போ உங்களுடைய நீங்கள் சிறுவராக இருக்கும்போது உங்கள் பெற்றோர்கள் அந்த ஆலயத்துக்கு கிடைத்த காரியங்களில் அதிகமாக உங்களுக்கு ஆர்வம் காட்டினாங்களா? நிச்சயமாக. அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் மாலையில் எங்களுக்கு சிஎஸ்ஐயில் ஒவ்வொரு நாளும் மாலை ஆராதனை இருக்கும். ஒவ்வொரு நாள் இருக்குமா? எவ்ரிடே அந்த நாட்களில். அதுக்கு போகட்டால் எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது. என்னுடைய 8th கிளாஸ் வரைக்கும் நான் வந்து ரொம்ப பக்திக்குரிய மார்க்கங்களில் நான் வளர்க்கப்பட்டேன். ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு நாலு மாவட்டில் நிறைய பனைமரம் இருக்கும், அங்கெல்லாம் போய் என்ன பண்ணோம், அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்காக பசங்க அந்த பனைமரத்து வேர்களை வெட்டி அதை எடுத்து ஸ்மோக் பண்ணி பழகிட்டோம். அது என்னுடைய தாயாருக்கு தெரிஞ்சிடுச்சு. அன்றைக்கு ரொம்ப தார்மாராக அம்மா அடிச்சிட்டாங்க. அதனால் நான் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் வெளியே கிளம்புனேன், வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு. அன்றைக்கு நைட்டு அப்போ நான் எனக்கு டைம் தெரில, 10 மணிக்கு லாஸ்ட் ட்ரெயின் நினைக்கிறேன், திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு போகிற ட்ரெயின்.
அதில் எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் என்னுடைய சீசன் டிக்கெட்டை எடுத்துகிட்டு அப்போ அந்த இருட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் வரேன் அப்படின்னு. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தார். அவர் ஒரு பிராமின், அவருக்கு இந்த பசங்க எல்லாரையும் தெரியும். அவர் வந்து அந்த இருட்டில் நான் நிற்கிறத பார்த்துட்டு, எதுக்கடா அங்கே நிற்கிறேன், இந்நேரம் ஏன் நிற்கிறேன், ஏன்னா அப்போ நான் பனியனோடு நிற்கிறேன், ஆஃப் கால் சேட்டை பனியனோடு நிற்கிறேன். நான் சொன்னேன், அப்பாவுடைய கடையில் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு. உடனே காற்று அப்படியே பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டே ரூமுக்கு போனார். எத்தனையோ பிரசங்களெல்லாம் மறந்துட்டேன், எத்தனையோ சம்பவங்கள், ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் இந்த வயது வரைக்கும் மறக்க முடியாத சம்பவம், மறக்க முடியாத வார்த்தைகள். இப்போ அவர் சொன்னார், சுருக்கமாக சொன்னது, தாமஸ் இந்த உலகத்தில் கடவுள் வந்து மனுஷனை படைக்கும்போது அவன் வந்து ஒவ்வொரு திட்டத்தை வச்சுட்டு படைக்கிறான், எல்லாரையும் ஒரே நோக்கத்தோடு படைக்கல. இது சொன்னது ஒரு பிராமணர். பட் ஒன்றை படைச்சது கடவுள் வந்து படிக்கிறதுக்குன்னே படைச்சிருக்காண்டா. உனக்கு அவ்வளோ நல்ல மூளையை கடவுள் கொடுத்துருக்காரு. நீ இவ்வளோ மூளை வச்சு நீ படித்த முன்னேற வேண்டிய நீ மளிகை கடைக்கு போகிறேன்னு சொல்கிற, அதுக்கு 10 ரூபா பாஞ்சு சம்பளம் கொடுத்தா எவனா கிடைப்பாண்டா உங்கள் அப்பாவுக்கு? உங்கள் அப்பாவுக்கு நான் சொல்கிறேன், நீ படிறா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், படிக்கிற மாதிரி இல்லை, அந்த வசதி எங்களுக்கு இல்லை. அப்படியா, அவனுக்கு படிக்க வசதி இல்லையா? நான் காலையில் வந்து அம்மாட்ட சொல்கிறேன், நாளைக்கு வந்து என் வீட்டுக்கு வந்துடு, நீ எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவு நான் வந்து உன்னை படிக்க வைக்கிறேன். கடவுள் வந்து எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தான், எனக்கு அந்த பிள்ளை வரம் மட்டும் கொடுக்கல. அதனால் உங்கள் அம்மாட்ட சொல்லி நான் உன்னை நாளிலேருந்து பிள்ளைய தத்தை எடுத்துக்கிறேன். நீ எவ்வளோ படிக்கிறிய படுறா? என்னிடத்தில் ஒரு 5-10 நிமிஷம் அவர் கெஞ்சி பார்த்தார். அதுக்குள்ளே வண்டி வந்துடுச்சு, ட்ரெயின் வந்துடுச்சு. எனக்காக 10 நிமிஷம் வண்டி நின்னது, கச்சனா விலையில் 1 நிமிஷம் தான் நிற்கும். ஆனால் எனக்காக 10 நிமிஷம் வண்டியை நிறுத்தி, தாமசன் யோசித்து பார், தவறான முடிவு எடுத்திருக்க. ஏன்னா நாங்கள் நைட்டு ட்ரெயினில் போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து வண்டி பிடிக்கிறக்கா, இல்லை சார் நான் போகணும், வண்டியில் ஏற போகிறேன். அப்போ அவர் சொன்னார், டேய், உன் வாழ்க்கையில் எல்லா சம்பவத்தையும் நீ மறந்துடுவேன், ஆனால் வாழ்க்கையில் இதை மாத்திரம் நீ மறக்கவே மாட்டார, இது உனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீ இதை மிஸ் பண்ணிட்டு போகிற, வாழ்க்கை முழுவதும் நீ அழுவப்போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். நானும் வண்டியே வந்துட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த குறை எனக்கு இருக்குது. ஒருவேளை கத்தர் அந்த ஊழியத்தில் பயன்படுத்திட்டார், என்னை உயர்த்திட்டார். ஆனால் அடிக்கடி அந்த சம்பவத்தை நான் நினைவு கூடுறேன். ஒரு பிராமணனை கொண்டு நம்மளை தடுத்து நிறுத்தி நம்ம காப்பிரச்சுனுட்டி கொடுத்தாரு. பட் நாம் மாம்சல் வந்ததுனால தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களை நாம் அனுபவிக்கேண்டி இருந்ததோ அப்படின்னு சில வேளைகளில் நான் நினச்சி நான் அழறது உண்டு. ஆண்டவர் அப்போ யாரை கொண்டு வேண்டுமானாலும் பேசக்கூடிய தெய்வம், கருணங்களை தேவன் தர்றார். நான் அடிக்க பயந்து இப்படி வந்தேன். பட் என்றாலும் தேவனுடைய ஒரு தீர்மானம் தாயின் கருவில் இருக்கும்போதே இருக்குன்னு இருக்கிற மாதிரி அதைத்தான் யோசிக்கிறேன். நம்ம தப்பு பண்ணிட்டாலும் அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபையும் மாறாது, மாறாமல் இருக்கு. அது எந்த வருஷத்தில் நீங்கள் ஆவடிக்கு வந்தீங்க? ஆவடிக்கு 1959-60 வந்திருப்பேன். உங்கள் அப்பாவெல்லாம் நல்லா தெரியும். ஆமாம், டாக்டர். இன்றைக்கும் அப்பா அம்மா சொன்னாங்க, நீங்கள் அந்த நாட்களில் ஊசி போடுறதெல்லாம் 60-61 நீங்கள் இங்கே இருந்தது சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த 59-60-61 நீங்கள் மளிகை கடையில் வேலை பார்க்கும்போது இப்படி ஆவடியில் இந்த மாதிரி ஒரு ஊழியம் நான் செய்வேன், இந்த மாதிரி நான் இங்கே கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியத்தை எனக்கு தருவார் அப்படின்னு எதாவது உங்களை? கர்த்தரே தெரியாது எனக்கு, நான் எப்படி? அது சரி, நான் கர்த்தரே சபித்த நாட்கள் அவைகள். இங்கே வந்து என்னுடைய நாட்கள் சந்தோஷமான நாட்களாக இல்லை. ம், மளிகை கடை வேலைகள் தெரியும் இல்லை உங்களுக்கு. 4 மணிக்கு எழுப்புவாங்க, 11 மணி 11:30 மணிக்கு படுக்க விடுவாங்க. அப்போது ஆவடியில் இருந்து இங்கே ரெட் ஹில்ஸு, ஆவடியிலேருந்து இங்கே நசரத்து பேட்டை, அதுதான் அரிசி மண்டி. இங்கேருந்து பட்டாபுரம் தான் ஆயில் செக்குகள் இருந்தது.
அப்போ அங்கேருந்து ரெட் ஹில்ஸுக்கு இப்போ இந்த புழல் வழியாக மண் ரோடு தான் இருக்கும், அந்த மண் ரோட்டில் தான் போகணும். 75 kg, 100 kg மூட்டையை 14 வயசு 15 வயசில் 100 kg மூட்டையை வச்சு சைக்கிள் ஓட்டணுன்றது அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இங்கே அதே மாதிரி நசரத்துப்பேட்டை காலையில் 7 மார்னிங் மார்க்கெட் திறக்கும், அரிசி மார்க்கெட். அப்போ போய் 75 கிலோ ஒரு பஸ்தான் சொல்லுவாங்க, 100 கிலோ மூட்டை, அவைகளை போய் எடுத்துகிட்டு வரணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். எத்தனையோ வேலைகள் அப்படியே சைக்கிள் தூக்கிறோம், அப்படியே தூக்கி சைக்கிளோட கீழே விழுந்தா யாரையா உதவி கூப்பிட்டா அறிவிருக்காடா உனக்கு, இந்த வயசில் இந்த மூட்டை அடிக்க முடியாதுன்னு தெரியும்ல, எதுக்கடா இந்த மாதிரி அவஸ்தை பண்ணு, திட்டிட்டு தான் போவாங்களே தவிர உதவி செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு சில நல்ல உள்ளங்கள் தூக்கி விட்டது எனக்கு தெரியும். நிறைய பேர் திட்டிட்டு தான் போவாங்க. எங்கள் தாத்தா வந்து எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாங்க, எங்கள் அப்பன் குடித்ததுனால நான் ஏன் இந்த அவஸ்தைப்படணும், கடவுளுக்கே அறிவு இல்லையா. எங்கள் தாத்தா எங்களுக்கு எத்தனை சொத்து சகோதரித்து வச்சுட்டு போனாங்க, எங்கள் அப்பன் குடித்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஆவடியில் வாழ்ந்த நாட்கள் தேவனை சபித்த நாட்கள் தான். இந்த சூழ்நிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுக்கு என்ன காரணம், எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டார் பாஸ்டர்? என்னுடைய வாலிப நாட்கள் எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சோதனையான ஒரு காலங்களை நிறையா சந்திச்சிருக்கேன். என்னை அழைச்சிட்டு வந்தவங்க என்ன அவ்வளோ சந்தோஷமாக வைக்கல, அதனால் நான் இங்கேருந்து பட்டாபிராமுக்கு ஒரு கடைக்கு நான் மாறிப்போனேன். அப்போது நான் சின்ன வயதுலேயே கஷ்டப்பட்டாலும் உண்மை தான் பேசணும், கடினமாக உழைக்கணும், இந்த ரெண்டு என்னுடைய பிரின்சிபிள். இப்போ பட்டாபிராமில் நான் வேலை செய்யும்போது டல்லப்பில் ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் வேலை செய்தார், அவர் கஸ்டமராக இருந்தார். கஸ்டமராக இருக்கும்போது என் மேலே ஒரு அன்பினால், தம்பி எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே மளிகை கடையிலே கஷ்டப்பட போகிற, டல்லப்பில் வந்து நல்ல வேலை இருக்குது, நான் உனக்கு எடுத்துத்தரேன், உன் சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னாரு. அப்போ நாங்கள் எல்லோரும் எங்கள் அம்மா எல்லோரும் திருப்பத்தூரில் இருக்காங்க, நான் அங்கே பட்டாபிராமில் இருந்தேன். என்னுடைய ஊருக்கு கடிதம் எழுதினேன், ESLC பாஸ் பண்ணேன். அப்போது அந்த சர்டிஃபிகேட்டை எங்கள் ஸ்கூல்லேருந்து வாங்கி அனுப்ப சொன்னேன், அவங்க வந்து உடனே வாங்கி அதில் அனுப்புனாங்க. எங்களுக்கு காலையில் பர்ச்சேசிங் போகணும், மத்தியானம் மேலே தான் அங்கே இருப்போம். நான் பர்ச்சேசிங் போன டைம் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஓனர் கையில் கிடச்சிருச்சு. அவர் பார்த்தாரு, இவன் சர்டிஃபிகேட்டை உணர்ந்துருக்கான், நம்மளை விட்டு போயிடுவான் போல் இருக்கு, ஏன்னா என்னுடைய கடினமான உழைப்பும் உண்மையும் அவருக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு, அதனால் சர்டிஃபிகேட் தீ வச்சு கொளுத்திட்டார். எனக்கு தெரியாது, விஷயம் தெரியாது, நான் வரும்னு காத்து இவங்களுக்கு வேலைக்கு என்ன ரொம்ப எல்லாம் சொல்லி பேசி வச்சு சர்டிஃபிகேட் காத்திருக்காங்க, பட் சர்டிஃபிகேட் கிடைக்கல. அப்புறம் திரும்ப ரொம்ப அழகையோடு எழுதினேன், நீங்கள் எனக்கு தயவு செய்து அனுப்புங்க. அவங்க சொன்னாங்க, அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு வரல. அப்போது இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்டாக்ட்லாம் ஃபோன் கான்டாக்ட்லாம் இல்லைல்ல, அவங்க திரும்ப கஷ்டப்பட்டு டூப்ளிகேட் வாங்கினாங்க. அதுவும் என்னோடய அதிர்ஷ்ட நேரம் நான் இல்லாத வேலையில் கிடச்சி அதையும் அவர் எரிச்சிட்டார். அப்போ எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சர்டிஃபிகேட் இல்லை, நான் படித்த சர்டிஃபிகேட் இது வரைக்கும். ஆனால் பின்னால் காலத்தில் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம உண்மையாக இருந்து உழைச்சதுனால சர்டிஃபிகேட்டே போச்சு அப்படிங்கிறது பின்னால் தெரிந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டேன். இல்லை, அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், உன்னை இழக்க விரும்பலை, உனக்கு என்ன வேணாலும் செய்ய கடைவான் எழுதி தரேன், இங்கே இருந்தார். ஆனால் அவர் செய்த துரோகம் எனக்கு தாங்க முடியாதனால அங்கேருந்து நான் போயிட்டேன். இப்படி ஒவ்வொரு கட்டமாக வரும்போது என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தார், நம்முடைய தீய பழக்கத்தினால் நம்முடைய பிள்ளைங்க நமக்கு முன்னாலே. ஸ்தோத்திரம்.
நாங்க பட்ட கஷ்டத்தை அவரால் தாங்க முடியல. அதில் மறுச்சு போயிட்டார். அப்பா துள்ளிருந்தே ஹார்ட் அட்டாக் ஆகி மறுச்சு போயிட்டாங்க. அப்பா அப்பாவுக்கு வயது என்ன இருக்கும்? இருக்கலாம், அவர் 65. ஓகே. ஆனால் அவர் குடிகாரரை தவிர அவரை போல ஒரு அன்புள்ள அப்பா, ஒரு கண்டிப்பான தகப்பன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க பாஸ்டர், ஒரு கட்டத்தில் நான் ஆண்டவரே சபிச்சிட்டேன், எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு சொல்லி. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த வேதனையான ஒரு காரியம் என்ன பாஸ்டர்? நாங்கள் நாலு மாவடியில் சிஎஸ் சபையில் இருக்கும்போது அப்போ தான் ஆறு மணி பட்டி வாசிப்பாங்க. நான் தான் கோயிலில் சிலுவையை முன்னால் எடுத்துகிட்டு போவேன். ஒரு நல்ல மதிப்பு மரியாதையுமாக கானுனிய பாண்டி பிள்ளைங்க அப்படின்னா அவ்வளோ மதிப்பாக இருந்த இடத்துல அப்போ அங்கே வந்து மறிச்சிட்டாங்க. அப்போ திருவெற்றியூரில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் மளிகை கடையில் தான் வேலை செய்தோம். அப்போ அப்பாவுடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டிய வேலை வந்தபோது என்னுடைய ரிலேஷன்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு நான் வந்து ஐயரை பார்க்க போனேன். சரி, ஏன்னா அப்பாவும் சர்ச்சுக்கு போகல, சரியாக போகல, நாங்களும் இங்கே இருந்தோம். அப்போ ஐயர் கேட்டார், சந்தா பணம் கட்டிருக்கீங்களான்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், நாங்கள் ட்ரினிட்டி சிஎஸ் சர்ச் தான் போவேன். அப்படியில் அங்கே நான் சந்தா செலுத்திருப்பேன்னு நினைக்கிற தெரியல, எனக்கு என்னுடைய ஓனர் செலுத்திருப்பாங்க, பட் இங்கே நான் செலுத்தலை. அப்போ அவர் எத்தனையோ வருஷத்துக்கு சந்தா பணம் கட்ட சொன்னார், இந்த சந்தா பணத்தை நீங்கள் செலுத்துங்க, அதுக்கப்புறம் கல்லறையை பற்றி யோசிக்கலாம்னு சொன்னார். அந்த டைம் எனக்கு பணம் செலுத்துறதுக்கு எனக்கு வழி இல்லை. ஆனால் என் பக்கத்தில் என் சொந்தக்காரங்க பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக நிற்கிறாங்க, அவங்கெல்லாம் சொந்தக்காரங்க, ஒருவன் கூட சரி நான் கட்டுறேன்னு சொன்னதில்லை. ஓ, அதனால் எனக்கு இந்த சொந்தங்கள் மேலெல்லாம் ஒரு வருத்தங்கள் வந்தது. நான் ஐயர்கிட்ட எவ்வளவோ கேட்டேன், கெஞ்சினேன், சார் பணம் இருக்குது, நீங்கள் பணத்தை போச்சிருங்க, நாங்கள் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கோம், எப்படியாயிலும் கடன் வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னோம். அவர் சொன்னார், முதல்ல சங்க பணத்தை கட்டுங்க, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி எழுதி போயிட்டார். நல்ல பணத்தை புதைக்க முடியல. ஆனால் எங்கள் தெருவில் இருந்த சில ஹிந்துஸ் வந்து எங்கள் நிலைமையை பார்த்து ஒரு தென்னை ஓலையை பறிச்சிட்டு வந்து அதில் வந்து வச்சு அப்பாவை ஹிந்து கல்ட்டில் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அது எனக்கு பயங்கரமான ஒரு காழ்ப்புணர்ச்சியை கிறிஸ்தவத்தின் மேலே உண்டாக்கிட்டு, இவ்வளவு அப்பா வாழ்ந்து இவ்வளவு செய்து கடைசியில் சங்க பணம் எத்தனை பணம் வந்துடும், அப்போ கடவுளுக்கும் பணம் தான் வேணும், இந்த பணத்தை தான் சம்பாதிக்கணும், எப்படியாலும் சம்பாதிச்சு இந்த உலகத்தை காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வெறி எனக்குள்ள, பணம் சம்பாதிக்கணும், கடவுளுக்கு பணம் தான், பணம் கொடுத்தா தான் கடவுளே அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அது எண்ணம் மட்டும் இருந்ததா, அது வெளியே பேசும்போது இதை நீங்கள் எல்லார்ட்டையும் பேசுவீங்களா? இல்லை, யார்ட்டையும் பேச பேச மாட்டீங்க, மனதில் அப்படி வச்சுட்டீங்க. வச்சுட்டு நான் பாம்பேக்கு போனேன், பணம் சம்பாதிக்க தான் போனேன். இதுவரைக்கும் நான் பொய்யே சொல்லாத நான், உண்மையே பேசின நான் பாம்பேயில் ஒரு திருடனாக நான் மாறினேன். என் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒன்றுக்காக நான் இருந்த கடையில் நான் ஒரு திருடனாக நான் மாறினேன், பணத்தை சம்பாதித்தேன்.
அப்போது ஒரு நாள் உட்கார்ந்து நான் யோசித்தேன், எப்போதும் சொல்லுவாங்க திருடன் என்றைக்காவது மாட்டிக்குவான்னு சொல்லுவாங்க. நாம் அன்றைக்கு மாட்டி நாம் போலீஸார் கையில் அவங்க நம்ம எலும்பை உடைக்கிறதுக்கு முன்னால் நாமே நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தகையோடு சந்தைக்கு வந்தேன். எங்கள் அம்மாங்க இருந்தாங்க. கடைசியாக ஒரு முறை எங்கள் அம்மாவை பார்த்துட்டு மறித்து போகிறதுக்காக நான் வந்தேன், சாகுறது தான் வந்தேன். 7 நாள் வெளியே தங்கினேன். இந்த 7 நாளில் நான் இத்தனை வருஷம் பார்க்காத சினிமா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஸ்டேஷனில் படுத்தேன். விதவிதமான ஃபாரின் சிகரெட்ஸை வாங்கி என்னுடைய 21 வயசில் ஐ எம் எ செயின் ஸ்மோக்கர். என்னென்ன வெரைட்டி சிகரெட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் குடித்தேன். எந்தெந்த ஹோட்டல் அன்றைக்கு இருந்த ஹோட்டலில் என்னென்ன சாப்பாடு சாப்பிடணுமோ அதையெல்லாம் நான் 7 நாள் எனக்கு தெரிஞ்ச அளவில் என்ஜாய் பண்ணேன். சென்னையில் தான், சென்னையில் சென்னைக்கு வந்து நான் சென்னைக்கு வந்தேன்னு யாருக்கும் தெரியாது. அங்கே வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு 8வது நாள் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பக்கத்தில் ஒரு இடத்த நானே ஃபிக்ஸ் பண்ணேன். 7:30 கொச்சின் மெயில் வரும், அதில் விழுந்து சாவதற்காக நான் இடத்த ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மா பார்க்க வந்தேன். என்கிட்ட இந்த மீதிக்கு ஆசை அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா நான் வந்திருக்கேன் உடனே அந்த காசை வச்சு ஒரு மட்டன்லாம் வாங்கி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரையும் மாறி மாறி பார்த்தேன். 2 hours மாத்திரம்தான் இருக்கு. இனி அம்மாவையும் என் தங்கச்சியும் பார்க்க மாட்டேன். கடைசியாக 2 hours அவங்கள பார்த்துக்கலான்னு சொல்லி நான் அவங்கள மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் ஒருவர் வந்தார் உள்ள, எங்கள் அண்ணனை பார்க்குறக்காக. அப்போது அண்ணனை பார்த்து பேசுனாங்க, ரெண்டு பேரும் வெளியே புறப்பட்டாங்க. நான் புறப்படும் போது அவர் என்ன பார்த்துட்டு இது யாருன்னு கேட்டார். இதான் தம்பி, பாம்பேலேருந்து வந்திருக்கான், இப்போ தான் வந்தான், நல்லா அவனுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னு தெரியாத உள்ளே வரும்போது மிஸ்டர் கோவிந்தசாமி வாங்க என்ன அண்ணன் கூப்பிட்டாரு, அதனால் அவர் பேர் கோவிந்தசாமின்னு நினச்சிக்கிட்டேன். தம்பி மீட்டிங் வரீங்களா, நாங்கள் ரெண்டு பேரும் மீட்டிங் போகிறோம் வரீங்களான்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், என்ன மீட்டிங் போகிறீங்கன்னு கேட்டேன். என்ன கோவிந்தசாமி, என்ன மீட்டிங் போகிறீங்கன்னு கேட்டேன். தம்பி கிறிஸ்டியன் மீட்டிங் போகிறோன்னாரு. கிறிஸ்டியன் மீட்டிங்கா, நீ கோவிந்தசாமி, நான் தாமஸ் ராஜ், நான் தான் உன்னை கூப்பிடணும், பட் நீர் என்ன கூப்பிடுறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, கேட்குறக்கே கேவலமாக இருக்குது. அவர் உடனே அமைதியாக உள்ளே வந்தார். ஆக்சுவலாக ஒரு கார்பரேஷனில் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் டீச்சர், பின்னால் தான் எனக்கு தெரியும். உள்ள வந்து, தம்பி நீங்கள் கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தீங்க, உங்களுக்கு தாமஸ் ராஜ்னு பேர் வச்சிட்டாங்க. நான் ஹிந்து வீட்டில் பிறந்தேன், எனக்கு கோவிந்தசாமின்னு பேர் வச்சிட்டாங்க. நாம் ரெண்டு பேரும் ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்திருந்தா நமக்கு அப்துல் காதர்னு பேர் வச்சுருப்பாங்க. பேர் வந்து முக்கியம் இல்லை, நீங்கள் தாமஸ் ராஜன்னு சொல்கிறீங்கள, உங்களுக்கும் உங்கள் இயேசுவுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டான்னு கேட்டார். எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரில. அப்போ நான் சொன்னேன், அப்படின்னா நான் கிறிஸ்தவ இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டேன். நான் அப்படியெல்லாம் சொல்லலை, நீ கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறீங்க, என் பேர் கோவிந்தசாமி தான், ஆனால் எனக்கும் என்னுடைய ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு நாளும் அவரோட ஐக்கியமாக இருக்கேன், அவரை ரட்சித்திருக்கிறாரு, உங்களுக்கு அப்படி ஏதாயிலும் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல, பட் ஏதோ ஆர்கியூ பண்ணேன், அது மட்டும் நல்லா தெரியும்.
ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. ஆனால் அவர் ஆர்கியூ பண்ணலை, ரொம்ப அமைதியாக பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னார். கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா வேகமாக வந்து, தாமஸ் நீ சின்ன வயதில் எவ்வளோ பக்தியாக இருந்துங்கிற ஞாபகம் இருக்காடா, நீ அவர்கிட்ட போய் நீ ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, கோயிலுக்கு தானா கூப்பிடுறாரு, நீ கோயில் முடிஞ்ச வந்து சாப்பிட்லாமே, நான் வந்து பெரிய சினிமா பைத்தியம், அப்போ அந்த டைமில் தாய் சொல்லை தட்டாதேன்னு ஒரு சினிமா பார்த்துருக்கேன். இப்போ நான் யோசித்தேன், சாக போகிறது சாக போகிறோம், அம்மாவை பார்க்கணும்னு வந்தோம், ஏன் அம்மா சொல்ல தட்டணும், கேட்ட எத்தனை மணிக்கு மீட்டிங் முடியும்னு கேட்டேன், 8:30 மணிக்கு மீட்டிங் முடியும்னு சொன்னார். சரி இங்கே போங்க நான் வரேன், ஏன்னா நான் 7:30 மணி கொச்சின் மேலே பண்ணினேன் கொஞ்சம் இருட்டட்டோன்னுக்காக, ஆனால் அப்போ 10 மணிக்கு மேலே ஒரு பெங்களூர் மெயில் ஒன்று போகும். அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன், தீர்மானம் எடுத்துட்டேன். அதனால் நானே என்னுடைய சாவுக்கு இன்னொரு 3 hours தள்ளி வச்சுட்டு போங்க. கோவிந்த சாமி பைபிள் எடுத்துகிட்டு போனார். நான் ஒரு பான் கிறிஸ்டியன், அப்போ எனக்கு ஐ எம் செயின் ஸ்மூக்கர், 20 filter சிகரெட்டை என் மடியில் வச்சுக்கிட்டு தீப்பெட்டியை வச்சுட்டு நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு ஆலயத்துக்கு சிகரெட்டு கொண்டு போகிறது தப்புன்னு தெரியாது, ஏன்னா என் சின்ன வயசில் என்னுடைய சபையினுடைய போதகர்கள் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க, அவங்க எங்கிட்ட காசு கொடுத்து கடையில் சிகரெட் வாங்கிட்டு சொல்லுவாங்க. நற்கரண வேளையில் எனக்கு பெரியவங்க வெளி நின்று சிகரெட் அடிச்சுட்டு சிகரெட் தூக்கி போட்டு நற்கரணிக்கு போகிறதெல்லாம் என் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதனால் வாலிபத்தில் இதெல்லாம் பழக்கம்ட்டு வந்தேன், சிகரெட் எடுத்தான் போனேன். அன்றைக்கு பா சுந்தரையா சபையில், அன்றைக்கு அமெரிக்காவிலேருந்து மரே ஜான்ஸ்டன், அந்த மீட்டிங்கில் அன்றைக்கு அவருடைய அனுபவ சாட்சியை சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியாக அவர் என்ன பார்த்து கை நிட்டு சொல்கிற மாதிரி இருந்தது, வாலிபனே உன்னுடைய இளமையிலே நீ சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளிலே நட, ஆனால் உன் வாழ்க்கையை குறித்து நீ கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். அப்போ என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய க்வெஸ்சன், நாமும் வந்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செய்துட்டு இதுக்கெல்லாம் முடிவு உண்டாக்குறது தான் சாவ போகிறோம், ஆனால் மரணத்துக்கு பின்னால் ஒரு தீர்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இவ்வளோ பணம் இருந்தும் சமாதானம் இல்லை, ஏசு தான் சமாதானம் கொடுத்தாரு, நம்ம இதுவரைக்கும் இப்படி பிரசங்கத்தை கேட்டதே இல்லையே அப்படின்னு. நான் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்மூக் பண்ணுறவன், 3 hours மீட்டிங்கில் அந்த நினைவே இல்லாமல் உட்காந்துருந்தேன். எப்படி உட்கார்ந்தேன் எனக்கே தெரியாது, ஸ்மோக்கிங் எண்ணம் கூட வரல, அது உள்ளே போய் உட்கார்ந்த உடனே அந்த எண்ணம் கூட எனக்கு வரல, அப்படியே உட்காந்தேன். அப்போது வெளியே வந்து அந்த சிகரெட்டு என் தீப்பெட்டி கையில் எடுத்தேன், என்ன எப்படினாலும் எடுத்து தெரியாது, கையில் எடுத்து நான் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தேன், இதுவரைக்கும் நான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த ஐயா சொல்கிற இயேசு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, இந்த ஐயா சொல்கிற இயேசு தான் உண்மையான இயேசுவாக இருந்தா இன்றையோட இந்த சிகரெட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும், இந்த சினிமாவிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும், அவர் சொல்கிற சமாதானம் எனக்கு வேணும், அந்த சிகரெட்டை கிழித்து தீப்பெட்டிய காலின் கீழே போட்டு அந்த சர்ச்சை வாசல்ல மிதிச்சுட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்தேன். எனக்கு அப்போ 21 வயது, எனக்கு விபரம் தெரிந்த என்னுடைய வயதில் நான் நிம்மதியாக
நான் தூங்கின இரவு அதுதான். அது எந்த வருஷம் எந்த நாள் உங்களுக்கு? 1966 December 30th. இதுவரைக்கும் நீ செத்துறணும், இனிமேல் நான் வாழ முடியாது அப்படிங்கிற எண்ணம் என்னை விட்டு அடியோடு போச்சு. காலை வரைக்கும் தூங்கினேன். சரி, தூங்கி எழும்பின உடனே பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 7-8 வருஷம் மளிகை கடைக்கு வந்த பிறகு நான் பைபிளெல்லாம் வாசித்ததில்லை. ஏன்னா இங்கே கடுமையான வேலை, ராத்திரி தூங்கணும், அதனால் பைபிளெல்லாம் வாசித்ததில்லை. அன்றைக்கு நான் பைபிளை கையில் எடுத்து 66வது வருஷத்தில் எனக்கு பைபிள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண்டெகாஸ்ட் சர்ச் இருந்துச்சு. அங்கே தான் அப்போஸ்டாலிக்ஸ் அசம்பிளினுடைய பிரான்ச் எருக்கஞ்சேரி, அந்த எருக்கஞ்சேரியில் தான் அம்மாலாம் இருந்தாங்க. அதனால் அவங்க சர்ச்சுக்கு நான் போனேன். அந்த சர்ச்சுக்கு நான் காலில் போனேன். போய் அந்த கோயிலில் போய் ஜெபம் பண்ணேன். அவங்களும் அங்கே தான் வந்தாங்க. எல்லாரும் கோவிந்த சாமியெல்லாம் அங்கே தான் மெம்பராக இருந்தாங்க. எவ்வளோ காலம் அந்த சபையில் நீங்கள் விசுவாசியாக போயிட்டு? அந்த சபையில் நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அப்போது மறுநாளிலேயே எனக்கு அடுத்தது வேலை வேணுங்கிற நிலைமை வந்தது. ஒரு சின்ன கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது 3000 ரூபாய்க்கு. அன்றைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒரு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், எல்லாரும் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போது நானே சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவங்கெல்லாம் வந்து ஹிந்துவாக பிறந்திருப்பாங்க போல் இருக்கு, அதனால் இப்படி அழுது அழுது ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. நாமெல்லாம் பான் கிறிஸ்டியன், நமக்கு வந்து திடப்படுத்தல் காடெல்லாம் நமக்கு பரலோகத்துக்கு போகிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிறிஸ்டியன் அப்படி எனக்கு அவ்வளோ தெரியாது, சும்மா போயிட்டு வந்துட்டுருக்கேன், ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கு, வேலைக்கு போகிறேன். இப்படி கடந்தையும் அழுகுறாங்க, இது கதறி கதறி எது காலணும்? ஏன்னா எங்கள் சபையில் அப்படிலாம் கதறி அழுதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை, எங்களுக்கு தெரியாது. அதனால் பின்னால் உட்காந்து அவங்கள ஒரு மாதிரி பரிகாசம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன். ஒரு 11:30 மத்தியானத்தில் பாஸ்டர் ராசையா அவங்க தான் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க தான் ஜபம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் யார் யாருக்கு ஜபம் பண்ணணும்னு தோணுதோ கடவுளை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கால் கொடுத்தாரு. உடனே நான் கண்ணை மூடினேன். நான் கண்ணை மூடினது தான் தெரியும், கண்ணை மூடின உடனே பிரத்யட்சமாக கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய சினிமா ஸ்க்ரீன், ஒரு பெரிய ஸ்க்ரீன், அதில் நானே நிற்கிறேன். அதுக்கு முன்னால் ஒருத்தர் நின்று என்னுடைய சின்ன வயதில் இருந்து நான் என்ன என்ன செய்தேனோ அதெல்லாம் நான் பாவம் நினச்சி கூட பார்த்ததில்லை, பட் அதெல்லாம் ஒவ்வொன்றாக எழுதினார். அதையெல்லாம் நான் பார்த்த உடனே இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்படியே மலைச்சி நின்று, என்னால் அதுக்கு ஒரு சட்டன் ஸ்டேஜ் வரும்போது என்னால் இதெல்லாம் நான் யாருக்குமே தெரியாது நினச்சிருந்த காரியங்கள் அவர் ஒவ்வொன்றா எழுத ஆரம்பித்த உடனே என்னால் தாங்க முடியாமல் மார்பில் அடிச்சுட்டு எவ்வளவு சத்தம் போட்டேன்னு தெரியாது, எல்லாரும் ஜபத்தை நிறுத்திட்டாங்க. நான் தான் கடந்து மார்பில் அடிச்சுட்டு நான் ஒரு பாவி, ஆண்டவரே எனக்கு மன்னிக்கணும், என்னை ரத்தத்தினால் கழுவணும், என்னை சுத்திகரிக்கணும், நான் இதெல்லாம் அறிஞ்சு செய்யலை, என் சின்ன பிராயத்தில் நான் செய்திருக்கேன், இதெல்லாம் நீங்கள் எனக்கு நினைவூட்டுறீங்க அப்படின்னு நான் ஒவ்வொன்றா அந்த எழுதின காரியத்தை நான் வாசித்து இதை நான் செய்தது உண்மை, எனக்கு இதை மன்னிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிவப்பு ப்ரஷ் வச்சு ஒருத்தர் அப்படியே ஒவ்வொன்றா அழிக்கிறார். எல்லாம் அழிஞ்சு முடிஞ்ச பிறகு என்னுடைய உள்ளத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரியாது, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஸ்தோத்திரம்னு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முழுதும் நானே ஜபித்து நானே ஸ்தோத்திரம் பண்ணி நானே முடிச்சிட்டேன். அந்த நாள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து அதுதான் என்னுடைய உண்மையான ரட்சிப்பு நாள்.
1967 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தான் என்னுடைய உண்மையான இரட்சிப்பின் நாள். ஆமென். நீங்கள் இந்த அபிஷேகம் பெற்ற அந்த முதல் அனுபவம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் அபிஷேகம் பெற்றது வந்து அதான் சொன்னல வெள்ளிக்கிழமை, நான் சொன்ன முன்னால் பிப்ரவரி 24 நான் வந்து இந்த அனுபவத்துக்குள்ள வந்தேன், இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அருவிக்கு வந்தேன். வழக்கமாக சாட்டர்டே அங்கே டேரிங் மீட்டிங் வைப்பாங்க, எப்போவுமே நடக்கும். அப்போ நான் வேலைக்கு போயிட்டு நான் வந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், தம்பி ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்கல, நீ இந்த மாதிரி பிரத்யட்சமாக பாவ மன்னிப்பு அடைஞ்சு இப்படி நீ திட்டமாக நீ ரட்சிக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை விட ஒரு அனுபவம் இருக்குது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறணும், அதை பெற்றுன்னா இன்னும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு ரொம்ப பலனாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நம்ம தான் சபையிலே நம்ம அறிக்கை பண்ணுறோம் இல்லையா, ஒன்றான மெய்தேவன் ஆகிய பிதாவை நாம் விசுவாசிக்கிறோம், இரட்சகர் அவர் குமார் நான் இயேசு விசுவாசிக்கிறோம், பரிசுத்தாவி உண்டு என்று விசுவாசிக்கிறோம். நான் வந்து இப்படி அழுது ஒப்புரவானேன்னா அது அபிஷேகம் தானே. அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லை தம்பி, அபிஷேகம்னு ஒன்று இருக்கு, அது அனுபவம், நீ இன்றைக்கு டேரி மீட்டிங் வா அப்படின்னார். நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைண்ணே, சரி நீ சொன்னதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி டேரி மீட்டிங் போனேன். பாஸ்டர் அந்த அபிஷேகத்தை பற்றி சில வார்த்தைகளை பேசினார், நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லோரும் முழங்கால் போட்டாங்க, நானும் முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்டு இன்னும் எனக்கு அன்றைக்கு செய்த ஞாபகம் இருக்கு, ஜபம், ஆண்டவரே பரிசுத்தாவி அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெறணும்னு எங்கள் அண்ணன் சொல்கிறான், நான் அதை நம்பலை, நான் அதை விசுவாசிக்கலை. அப்படி ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு நான் பெறாமல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சிருப்பேன், பாஸ்டர் வந்து சும்மா அப்படி தலைமையில் அவரை கை தான் வச்சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2 hours என்ன நடந்தனே தெரியாது. 3 நாள் சாப்பாடு கூட கேட்க முடியாது, வெறும் அந்நிய பாஷையே பேசினேன். 3 days பாஸ்டரே பயந்துட்டாரு, இவனுக்கு ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாரும் பயந்துட்டாங்க. எதை பேசினாலும் அந்நிய பாஷையிலே பேசினேன். அப்போ ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க ஜெபம் பண்ணுறக்கா. அப்போ அந்த வீட்டுக்கா ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன், அவர் வந்து வீட்டுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாரு, அவர் தலக்க மாடியில் தீப்பிட்டு வச்சுருக்காரு பாருங்கள் அப்படின்னு பார்த்தா அப்படியே இருந்தது. அவர் என்னெல்லாமோ சாட்டு சொன்னார், பட்டு அவர் ஃபேக்ட் அவரை வந்து ஸ்மோக் பண்ணுறாரு, அதை சபைக்கு மறைச்சு அப்படி சில காரியங்களை ஆரம்பத்தில் அபிஷேகத்து பிறகு இந்த வெளிப்பாடுகள் வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்து, எனக்கு அதிகமான அபிஷேகம் பெற்ற பிறகு எனக்கு தந்த வெளிப்பாடுகள்லாம் வசனம்தான். சரி, இப்போது நீங்கள் இந்த முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதனுடைய அடையாளம், அது ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஈவினிங் பாஸ்டர் சாம் சுந்தரம் அடிக்கடி அந்த எருக்கஞ்சேரி சர்ச்சுக்கு வருவார். அப்போது அந்த எருக்கஞ்சேரி மெயின் ரோட்டுக்கும் ஒரு பெரிய வயல்வெளி, ஒரு இருட்டு வழியாக நடக்கணும், ரைட்டே கிடையாது, ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தான் போகணும், லைட்டே கிடையாது. அப்போது அவர் சீக்கிரம் வந்துடுவார், சாயங்காலம் வந்துடுவார். நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது பெட்ரோல் மார்க்ஸுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு அந்த பெட்ரோல் மார்க்ஸ் வெளிச்சத்தில் அவரை கூப்பிட்டு போவோம், பாஸ்டர் சாம்சத்தை கொண்டு போய் நாங்கள் விடுவோம். அப்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டம், அப்போது நான் சொல்கிறேன் 1967 அடுத்து 67 கிட்டத்தில் 53 வருஷத்துக்கு முன்னால் உள்ள எருக்கஞ்சேரியை நான் சொல்கிறேன். இப்போ அது வந்து பெரிய பட்டணம் ஆகிடுச்சு, கோடிக்கணக்கில் போகுது. சாம் சுந்தர் எப்படி எந்த வாகனத்தில் வருவாங்க? அவர் பொதுவாக சைக்கிள் தான், சைக்கிளில் வருவார், இல்லைன்னா ஒரு பழைய ஒரு கார் வச்சுருந்தார், ஒரு பழைய மோட்டார் சுந்தரம்னு சொல்லுவாங்க அவரை, அதில் வருவார், சைக்கிளில் வருவார். சைக்கிளில் வந்தால் கூட சைக்கிள் உள்ளே வர முடியாது. நானும் அவரும் எத்தனையோ 4 வருஷம் சைக்கிளில் தான் ஒளிஞ்சிருக்கோம். நான் அங்கே ப்ரேயர் வசம் போன பிறகு அவர் ரேலி சைக்கிள் வச்சுருப்பார், நான் ஒரு பிலிப் சைக்கிள் எனக்கு கொடுத்தாங்க, ரெண்டு பேரும் சைக்கிளில் தான் ஊழியங்கள் செய்த காலங்கள் மறக்காது. சாம் சுந்தரம் பாஸ்டரோட சைக்கிளில் ஒழிஞ்சத காலங்கள்.
அப்போ சண்டே ஈவினிங் அவங்க வந்து மரியாளை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க. மரியாளை பற்றி பிரசங்கம் பண்ணி அவள் போய் அறிவித்தாள், நீங்களும் அறிவிக்கணும் அப்படின்னு. ஒரு பெண்ணுடைய வேலை. அவள் வந்து இயேசு உயிர்த்தெழுந்ததை போய் சீசர்களுக்கு சொன்னான். அந்த ஸ்திரீகள் போய் இயேசுவை பற்றி அறிவித்தாங்க. அவங்க அறிவிக்காமல் இருந்திருந்தா நாம் யாருமே இங்கே இருந்திருக்க மாட்டோம். ஆனால் நாம் எல்லாருடைய பணியும் வந்து இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னபோது, நான் எப்போதுமே நான் ஃப்ரண்ட் ரோலாக உட்காருவேன். அவர் முழங்கால் போடுவோன்னு சொன்னார். அவ்வளவுதான், நான் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி பயங்கரமாக குதிச்சு துள்ளி ஹோல் சர்ச்சு அபிஷேகம் தான் வச்சு. அதான் உங்களுடைய அபிஷேகத்தினுடைய இல்லை அபிஷேகம் முன்னால் பெற்றேன் நான். முழு சர்ச்சும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு தரிசனங்களை பார்த்து ஒரு அடக்கவே முடியாத போயிடுச்சு. சாமசுந்தரம் பாஸ்டர் போய் அமைதியாக சேரில் உட்காந்துட்டார். பாஸ்டர் ஆசியாவும் சேரில் உட்காந்துட்டார். 1 hour சபையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கடைசியாக அதுவாக அடங்கி அப்புறம் பா சாமசுந்தரம் ஒரு சின்ன ஜபம் பண்ணி முடித்தார். அப்போது நான் வந்து இந்த பெட்ரோல் மார்க்ஸை எடுத்துகிட்டு அவரை கூப்பிட்டு போகிறேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி ரொம்ப நாள் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, கர்த்தர் எனக்கு திட்டமாக எனக்கு வந்து உங்களை பற்றி உள்ள ஒரு வெளிப்பு எனக்கு கொடுக்குறாரு. நீங்கள் ரொம்ப நாள் இந்த இருக்கஞ்சேரியில் இருக்க மாட்டீங்க, உங்களை பற்றி ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்க, அதுக்காக ஜபம் பண்ணுங்க, நீங்கள் வேறு எதுக்காக ஜபம் பண்ணாதீங்க, உங்கள் மினிஸ்ட்ரிக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே போகிற போக்கிலேயே தலைமையில் கை வச்சு ஜபம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அதில் இருந்து எனக்கு அந்த ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம், எதை செய்தாலும் ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். நான் ஒரு மிட்டாய் கம்பெல்ல தான் வேலை செய்தேன். 3000 rupees பயங்கரமாக கையெல்லாம் அப்படியே கொப்பளமாயிடும். அது பெரிய அந்த நீளமான ஸ்டிக்கரை அந்த மிஷினில் விடணும். மிஷினில் விட்டு காலும் கையும் ஒன்றா வேலை செய்யணும். கால் மிதிக்கும், கை வந்து போடணும். இந்த போடும்போது ஏமாந்து கையை கொஞ்சம் நீட்டிட்டால் கை வரலாம் துண்டாக போயிடும். அப்போ காலும் கையும் ஒன்று போல் கரெக்டாக வேலை செய்யணும். அந்த மாதிரி வேலை செய்யும்போது உள்ளத்தில் ஒரு வசனம் வந்து அப்படியே மெசேஜாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சண்டே மெசேஜ் போகிற மாதிரி என்னுடைய உள்ளமெல்லாம் அந்த வசனத்தை அப்படியே ஜாலிச்சிட்டே இருக்கும். ஆனால் அன்றைக்கு பார்த்திங்கன்னா நான் நிறைய மிட்டாய் அடிச்சிருப்பேன். ஓனரே சொல்வார், இது வரைக்கும் இந்த மிஷினில் எவனும் இவ்வளோ மிட்டாய் போட்டதில்லை, நீ எப்படி போட்ட அப்படின்னு வார், எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக செய்கிற அப்படின்னு கேட்பார். ஆனால் எனக்கு உண்மையாகவே அது நான் தான் அடித்தானா தெரியாது. என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து அப்படியே நேற்றுக்கு கத்திர பேசின பசனங்கள் அப்படியே உள்ள வசனமாக அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வேலை வந்து எந்த குறையில்லாமல் வேலை வந்து போயிடும். அன்றைக்கு எனக்கு 3000 rupees சம்பளம். ஆண்டவர் வந்து எனக்கு சம்பளம் வாங்கின உடனேயே எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன பாடம், உன்னுடைய எல்லா வருவாயிலையும் நீ ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கணும். அது எப்படி கற்றுக்கிறதுக்கு தெரில, எனக்கு அது சரி தெரில. ஆனால் அந்த 3000 rupees நான் நேராக வாங்கிட்டு நேராக சர்ச்சுக்கு வருவேன். அந்த 3000 rupees பாஸ்டர் கையில் கொடுப்பேன், ஜபம் பண்ணுவேன். 35 paisa பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன். மீதி 25 paisa எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்குவேன். ஏன்னா நாளை காலையில் நான் 6 kilometers பஸ்ஸில் போகணும். மீதி 2.90 rupees எங்கள் அம்மா கையில் கொடுப்பேன். அப்போது 1967 ஒரு பெரிய 2 liters அரிசி வந்து 1 rupee. அந்த 2 liters அரிசி அம்மா வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து 4 ஒரு சவுக்க சுள்ளி கட்டுக்கட்டாக சுள்ளி வைப்பாங்க. அந்த சுள்ளி வாங்கிட்டு வருவாங்க. அதில் ஒரு வீட்டுக்கு வாடகை வந்து ஒரு 15 rupees நினைக்கிறானுங்க. அதுக்காக ஒரு உண்டியில் அது காசை போட்டுருவாங்க. அந்த ஒரு வேளை கஞ்சி தான், சாப்பாடு இருக்க சாப்பாடு இல்லை, கஞ்சி தான்.
ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கிடையாது. அந்த நிலைமையில் தான் நாங்கள் ஒரு 3-4 மாதம் அப்படி போயிட்டுருந்தோம். இந்த நிலைமையில் தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச போது, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த 3000 ரூபாயில் தான் அம்மா தங்கச்செல்லாம் அவர் கஞ்சி குடிக்கிறாங்க. இப்போ நான் ஊழியத்துக்குன்னு போயிட்டேன்னா இந்த 3000 ரூபாய் கிடைக்காது. அதனால் நீங்கள் 3.5 ரூபாய்க்கு என் அம்மாவுக்கு ஒரு வருமானத்துக்கு வழி சொல்லுங்கள். அப்போ அண்ணன் ரொம்ப சிக்கா படுத்துருக்காரு வீட்டில். இந்த 3.5 ரூபாய்க்கு நீங்கள் வழி சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து உடனே ஊழியத்துக்கு வந்துடுறேன். அன்றைக்கு எப்படி நான் செத்துப்போன்னு என் சிந்தனைலாம் இருந்துச்சோ அதே மாதிரி என் சிந்தனை ஆக்கு போயிடுது. மினிஸ்ட்ரி நீ ஊழியம் பண்ணணும், நீ ஊழியம் பண்ணணும். நான் சொன்னேன், அட நான் படிக்கலை, நான் எங்கே போய் ஊழியம் செய்கிறது? அப்போது 3 வாரம் ஆண்டர் போராடினார். நான் 3 வாரமும் இதே பதிலே சொன்னேன், நீங்கள் 3.5 ரூபாய்க்கு வழி சொன்னீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். 3 வாரம் போராடினார். சனிக்கிழமை சாப்பிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை பட்டினி, திங்கக்கிழமை போய் நான் வேலை செய்தால் தான் சாயங்காலம் சாப்பாடு கிடைக்கும். மண்டே வேலைக்கு போகிறேன். நல்ல ஜெயகரமாக போயிட்டு இருந்த கம்பெனியில் வாசலில் ஒட்டிருக்காங்க, கம்பெனி மூடப்பட்டதுன்னு. கம்பெனி ஏன் மூடினாங்கன்னு தெரியாது, கம்பெனி மூடி இருக்கு. இப்போ எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு வழி இருக்குது, எல்லாம் மத்தியான சாப்பாடெலாம் கையில் கொண்டுருக்காங்க. பட் நான் சாப்பிட்றதுக்கு எந்த வழியும் இல்லை, காலையும் சாப்பிடல. பக்கத்தில் ஒரு தெருக்குழாய் இருந்துச்சு, அதில் தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப 6 கிலோமீட்டர் நடந்து திரும்ப நான் வீட்டுக்கு வந்தேன். மத்தியானம் வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய அம்மா கேட்டாங்க, என்னப்பா மத்தியானமே வந்துட்ட அப்படின்னு. அம்மா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டா, சனிக்கிழமை சாப்பிட்ட சாப்பாடுப்பா, பிள்ளைங்க அந்த பொட்ட பிள்ளைங்களை பார் சொல்லிட்டு கிடக்குறாங்க. அந்த பிள்ளைங்க மட்டும் சொல்லலம்மா, நானும் பட்னியாக தான் இருக்கிறேன், நானும் 6 கிலோமீட்டர் 6 நடந்தான் வந்திருக்கேன். வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன செய்கிறதும்மா? கொஞ்சம் பேச்சு நடந்துச்சு. கடைசியில் அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, யார்ட்டையா நம்ம விசுவாசிகளுடைய யார்ட்டையாவது போய் 1-5 ரூபா கடன் வாங்கிட்டு வந்துருப்பா, முதல்ல கஞ்சி வச்சு பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பேசிக்கலாம்ப்பா, அடுத்து யோசிக்கலாம். நான் சொன்னேன், அம்மா 5 ரூபா கடன் வாங்குறது ஒன்றும் பெருசு இல்லைம்மா, பாஸ்டர்ட்டு சொல்லி யாரும் விசுவாசிகள்ட்ட நம்ம 3-4 மாதத்தில் பழகிட்டோம், யார் 5 ரூபா கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க திரும்ப கேட்பாங்கல்லாம்மா, எப்போ தருவேன்னு கேட்பாங்கல்லாம்மா. இன்றைக்கு நம்ம 5 ரூபா கடன் வாங்கிட்டோம், அடுத்த நாள் என்ன பண்ணுறது? நாளைக்கு எப்போ திருப்ப தருவான்னு என்ன பதில் சொல்கிறது? நான் சொன்னேன், அம்மா நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறீங்க, நான் 5 ரூபா வாங்கிட்டு வரேன், ஆனால் எக்காரணம் கொண்டும் சாப்பாடு ஐட்டம் வாங்கக்கூடாது, அரிசி வாங்கக்கூடாது. 5 ரூபாய்க்கு நல்ல மூட்டை பூச்சி மருந்து கிடைக்கும், 5 பேர் சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்துடலாம், 6 பேருக்கு இந்த 5 ரூபா போதும். நமக்கு ஒரு கடல் இருக்குது, கரை தெரியுதுன்னா நீந்தலாம், கஷ்டப்பட்டு நீந்தி பார்க்கலாம். கரையே தெரியலையே, கரையே இல்லாத போது எவ்வளோ நேரம் நம்ம நீந்திக்கிட்டு இருக்கிறது? நம்முடைய வறுமைக்கு வந்து ஒரு விடிவு காலம் இருக்குது அப்படின்னா நம்ம முயற்சித்து பார்க்கலாமா? டெய்லி சாவுறத விட ஒரே நாள் செத்து போயிடலாமா? 5 ரூபா கடன் காரணம் சாவும், அவ்வளோதானே, வேறு நமக்கு எந்த கடனும் இல்லைம்மா. நீங்கள் எனக்கு அந்த ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லுங்கள். உடனே எங்கள் அம்மா ஓனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே அழுக. சரி, அவன் கண்ணீரை என்னால் பார்க்க முடியல. நேராக எழும்பி பக்கத்திலே பாஸ்டர் ஆஜியா சர்ச் அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு பாஸ்டர் ஆஜியாட்ட, ஐயா நீங்கள் என் கூட வரீங்களா ஜெபம் பண்ணுறதுக்கு வரீங்களா? தமிழ் சும்மா தான் இருக்கேன், வாங்க ஜெபம் பண்ணுவோம். அப்போ அவர் வந்தார், 2 பேரும் முழங்கால் போட்டோம். நான் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இங்கே வர்ற எல்லா பிரசங்கியாரும் இஸ்ரேவேல் ஜனங்களை பிரசங்கம் பண்ணும்போது காலையிலே மன்னா கொடுத்தாரு, காடை கொடுத்தாரு, தண்ணி திறந்தாங்க, 40 வருஷம் அவங்களுக்கு வேலை இல்லை, 40 வருஷம் விதைப்பு இல்லை, வேலை இல்லாதவங்களுக்கு டெய்லி மன்னாவும் இறைச்சியும் கொடுத்தாரு அப்படின்னு இங்கே வர்றவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க.
நானும் நிறைய பிரசங்க கேட்டுட்டேன், எனக்கு இந்த காடையும் வேண்டாம் மண்ணாவும் வேண்டாம், இறைச்சி சாப்பாடெலாம் நாங்கள் கேட்கல, அது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த 3 மாதமாக சாப்பிட்றோம இந்த கஞ்சிக்கு மாத்திரம் எனக்கு 3000 ரூபாய்க்கு ஒரு வழி சொல்லுங்கள், நான் நீங்கள் சொன்னபடியே நான் வந்துடுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், எனக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லி அழுதேன். நான் நினைக்கிறேன் ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன், இதை ஒரு ஜபத்தையே நான் சொல்லி அழுதேன், வேறு ஜபம் எனக்கு ரொம்ப பண்ண தெரியாது, நான் அப்போது ரட்சிக்கப்பட்ட புதுசு, அப்போ கிளியராக என்னுடைய காதில் அதிகாரமாக நீ எழும்பி வீட்டுக்கு போ, சுற்றி பார்த்தேன் பாஸ்டர் ஜபிச்சிட்ருக்காரு, நான் இருக்கேன் அந்த சர்ச்சுக்குள்ளே யாருமே இல்லை, யார் நம்மளை வீட்டுக்கு போக சொல்கிறது, அப்போ திரும்ப நம்ம நிற்கும் போது சகிச்சுக்கிட்டு இருக்கும் போது எழுப்பி வீட்டுக்கு போ அப்படின்னு உடனே நான் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா என்னை யாரும் எழுப்பி வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டுருங்களான்னு. அவர் உடனே தம்பி போயிட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க, ஆனால் அவருக்கு நாங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கனையும் எங்கள் நிலைமை எதுவுமே தெரியாது, வீடு வந்து ஒரு ஓலை குடிசை, மழை பெய்தா எல்லா தண்ணியும் உள்ளே இருக்கும், பெரிய முள்ளு காடு, இந்த காட்டுக்கு லாஸ்டில் தான் குடிசை வீடு, ஒற்றையடி பாதை, நாங்கள் மட்டும்தான் போகிற ஒரு பாதை, அந்த வழியாக நான் உள்ளே போகிறேன், எங்கள் வீட்டிலேருந்து போஸ்ட்மேன் வரேன், இப்போ என்னடா நம்ம வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்துட்டு போகிறான், எங்கள் அம்மா கையில் 30 ரூபா இருக்குது, மணி ஆர்டர் 30 ரூபா வந்திருக்கு, எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஏன்னா 3 ரூபாய்க்கு நம்ம ஜெபம் பண்ணோம், இங்கே 30 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டேன், அம்மா இது யாருக்கு யார் வந்துப்பேன்னு கேட்டேன், நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அம்மா நாங்கள் திருவத்தூரில் வேறு இடத்துல இருந்தோம், அப்போ பக்கத்தில் 1 வருஷம் வீட்டுக்குள்ளே சிக்கா படுத்து கிடந்திருக்காரு, யாருக்குமே தெரியாது, என் தங்கச்சி மாதிரி இந்த தாத்தாவை 3 நாளாக காணுமேன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அவர் ரொம்ப குளிர் ஜூரத்தில் ஆடிட்டு கிடக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் டாக்டரை கொண்டு போய் அவருக்கு ஊசி போட்டு மருந்து போட்டு சுகமாகி அவர் ஊருக்கு போயிட்டார், 3 வருஷமாக எந்த தொடர்பும் கிடையாது, நாங்கள் வேறு ஊரே மாறி வந்துட்டோம், அந்த தாத்தா 3 வருஷம் கழித்து அன்றைக்கு செய்த உதவிக்கு 30 ரூபாய் கரெக்ட் அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கார், இதை எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்போது அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு அதிகாரமாக அந்த குரல் சொல்லிச்சு, அதே குரல் மறுபடியும் என்னுடைய காதில், இதுவரைக்கும் என்னுடைய வழியை நீ அறியலை, இனிமேல் அறிவாய், ஆமென், என் வழியை இனிமேல் அறிவாய், 2 முறை அந்த சவுண்டை கேட்டேன், நான் ஒன்றுமே பேசலை, நேராக உள்ளே போனேன், எனக்கு 2 பேண்ட்டு 2 ஷர்ட் இருந்துச்சு, அதை எடுத்து அந்த பையில் வச்சேன், எடுத்து வெளியே வந்தேன், எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கே போகிறப்பா, நான் அம்மா மன்னிச்சிங்க, நான் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சாயங்காலம் 3 ரூபாய் கிடைக்கும், நான் வெளியே போனால் கடவுளுங்க 30 ரூபா தருவார், என்னை விட கடவுள் நடத்துவார், என்னை தயசு விட்டுருங்க, எங்கடா போகிறேன் எனக்கு தெரியாது, கர்த்தர் நடத்துவேன்னு சொல்கிறார் எனக்கு தெரியாது, நான் ஒன்று சொல்லிட்டேன் வருத்தப்பட்டு போறியான், இல்லைம்மா கடவுளை நடத்தில் நம்பி நான் போகிறேன், நான் வந்தேன் வெளியே பாஸ்டர் ராஜாட்ட சொல்கிறதுக்காக வந்தேன், எங்கள் அம்மா அந்த காசை கையில் வச்சுட்டு அழுதுகிட்டே வந்தாங்க, பாஸ்டர் ராஜையா சர்ச்சினுடைய வாசலில் போய் நிற்கிறேன், ஒரு சைக்கிள் வேகமாக வந்து வந்து வந்துட்டு, அண்ணே இந்த ஊரில் தாமஸ் ராஜினி யாராக இருக்காங்களே, என்னப்பா பர்ஸ்ட் வாக்கத்தில் சுந்தரையா இருக்காங்கல்ல, அவன் கையோட கூட்டுற சொன்னாங்க, உடனே கூட்டுற சொன்ன, எனக்கு தேவனிடத்தில் என்னால் விளங்க முடியல, எங்கள் அம்மா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க, ராஜா அப்படியே பார்த்து நிற்கிறாரு, என்னடா இவன் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்தான், அதுக்குள்ளே புரசுவாக்கத்துலேருந்து சைக்கிளில் வந்து நிற்கிறான், அப்போ நான் புறப்படுறதுக்கு முன்னே அவன் புறப்பட்டு வந்துட்டான், அப்போது எனக்கும் அது ஒரு பெரிய
அதிர்ச்சியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லலை, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க. பாஸ்டரும் ஜெபம் பண்ணார். சைக்கிள் ஏறி நான் பாசுந்தரம் என்கிட்ட போனேன். நீங்கள் புறப்பட்ட நேரத்துக்கு முன்னால் அவர் புறப்பட்டுருக்கணும்ண்ணா. அந்த நான் வந்து 5 நிமிஷம் சர்ச்சுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து வர்றதுக்கு 1/2 hour ஆகும். 1/2 hour ஆகும். ஓகே. 25 மினிட்ஸ்க்கு முன்னால் அவன் புறப்பட்டு வந்திருக்கான். அப்போ எப்போ சொன்னாரோ தெரியாது. கத்தர் என்ன வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது பாசுந்தரம் அங்கேருந்து அனுப்பியிருக்கணும். கரெக்டாக போய் நான் போய் இறங்கினேன். அவர் என்னை கட்டி அணைச்சி முத்தம் விட்டு கத்திர உன்னை ஆசீர்வதிப்பார் ஜோம் பண்ணி உள்ளே எடுத்தார். 6 வருஷம் அவர்கிட்ட கிருபியாக இருந்தேன். அது எந்த வருஷம் இருக்குன்னு ஞாபகம்? 1967 ஜூன் தான். பிப்ரவரியில் ரட்சிக்கப்பட்டேன். மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 4 மாதம் தான். உங்களை நம்ம சுந்தரையா டெடிக்கேட் பண்ணாங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு. அந்த நாளில் நான் இப்போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிச்சிட்டேங்கிற ஒரு அந்த சிச்சுவேஷன் வந்தபோது அந்த அனுபவங்கள், அதை பற்றி சில வரிகள். 13rd August 1967 என்னை ஒரு முழு நேர ஊழியனாக சபை நடுவில் ஜெபம் பண்ணாங்க பாஸ்டர். அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கூட இப்போது பாஸ்டர் சாம் சுந்தரம் அவருடைய சகோதரி சாவித்ரி, அவங்களுடைய கணவர் லாசரஸ் பீட்டர், அவங்களும் என்னோட கூட அதே டேட்டில் தான் டெடிகேட் பண்ணப்பட்டவங்க. இன்னொரு பிரதர் யார் எனக்கு ஞாபகம் இல்லை. 4 பேர் டெடிகேட் பண்ணோம். ஆனால் 3 பேர் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. பட் நான் இருக்கேன். என்னை வந்து மேரேஜுக்கு அப்புறம் என்னை இங்கே வந்து ஊழியத்துக்கு அனுப்பி ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷன் மாதிரி ஒரு ஆராதனை வச்சாங்க. அப்போ நான் வந்து சண்டே சர்வீஸுக்கு போயிருந்தேன். இங்கே பாஸ்டர் ஜெரோம் ஜெயராஜன் அந்த ஊழியத்தை முதல்ல ஆரம்பித்தவங்க. அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நானும் ஒய்ஃப் போயிருந்தோம் ஜெபம் பண்ணுறக்காங்க. அப்போ ஜெபம் பண்ண பாஸ்டர் என்ன முன்னால் கூப்பிடும்போது கீழே அது 2 ஸ்டெப்பாக இருக்கும், மேல் மாடி 71 புருஷா காய் ரோடு. அதில் முன் வரிசையில் பிரதர் டிஜே சினகரம் உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பப்போ ஊழி இல்லாத நாட்களில் அங்கே தான் வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. பாஸ்டர் எழும்பி அவரை டிஜேஸை பார்த்த உடனே, தம்பிங்க வாங்க இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னா, அன்றைக்கு நான் இன்னும் 3 பேர் இருக்காங்க, 4 பேர் ஊழியத்துக்கு வந்திருக்கோம். இந்த 4 எனக்கு என்னன்னு தெரில. 4 ஆம்பளைகளில் நான் ஒருத்தன் தான் உயிரோட்டிருக்கேன். 4 பேர் மினிஸ்ட்ரிக்கு வந்தோம். அதில் 4 ஒருத்தர் தான் நான் இருக்கேன். அன்றைக்கு என்ன ஸ்பெஷலாக பிரித்து நான் அப்படிக்கு அனுப்பும்போது 4 பேர் இருக்கும், 4 பேர் மினிஸ்ட்ரியில் இருக்கும். பிரதனகரன் ஜபிக்கிறதுக்கு முன்னால் வந்தார். வந்து அவர் அப்படியே வழக்கமாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவார்ல கொஞ்ச நேரம், அப்படியே பண்ணிவிட்டு கை வைக்கிறதுக்கு முன்னால், இன்றைக்கி 4 பேர் வந்து மினிஸ்ட்ரிக்கு ஆலைன் பண்ண போகிறாங்க, ஆனால் 3 பேர் உழுத்துலேயே இருக்க மாட்டாங்க. ஓ, டிஜே சங்கில் அப்போ சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறேன், அப்படி ஐயா நிற்கிறாரு பாசந்தரம் சார் நிற்கிறாங்க. அவர் டிஜேஸ் எழும்பி 4 பேர் இதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம், பட் 3 பேர் உழுத்துல இருக்க மாட்டாங்க. பட் ஒருவரை கொண்டு ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் யாருன்னு சொல்லலை, வேற ஒன்றும் சொல்லலை. 4 பேரில் ஒருத்தரை கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு 2 வார்த்தை திருக்கசனமாக சொல்லி 4 பேருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். பட் அதே மாதிரி 3 பேர் இன்றைக்கு மினிஸ்டரில் இல்லை. பட் ஆண்டவர் கிருபையினால் 53 வருஷமாக இந்த ஊழியத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தர்றார். ரொம்ப சந்தோஷம். அந்த சொன்ன வார்த்தை, இன்றைக்கு வழி உனக்கு தெரியட்டாலும் இனிமேல் நீ அறிவாய், அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என்ன பத்திரமா நடத்திட்டு வருது. புதோ ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் வந்து ஒரு தலைமைத்துவ கீழே வச்சு உருவாக்குறார். அது இங்கிலீஷில் மென்டர்ன்னு சொல்கிறாங்க.
அப்படி பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்களுக்கு மென்டர் அப்படின்னா நீங்கள் யாரை நீங்கள் குறிப்பிடுவீங்க? எனக்கு இவர் தான் ரோல் மாடல், இவருடைய வாழ்க்கை தான் என் வாழ்க்கையை மாற்றி வச்சதுங்கிற சொல்கிறதுக்கு நீங்கள் யாரை சொல்லக்கூடும் பாஸ்டர்? என்னுடைய மென்டர் வந்து பாஸ்டர் ஜி சுந்தரம் தான். ஸ்தோத்திரம். இந்த 6 வருஷம் நீங்கள் சுந்தர ஐயாவோட இருந்த நாட்களில் அவர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நடந்தது அதிகமாக அல்லது சிரித்து சந்தோஷமாக பேசுவாரா, அல்லது உங்களை எப்படி அவர் வந்து வழி நடத்தார், அல்லது ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடத்துவாரா, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நடத்துவாரா, உதாரணமாக போய் ஜோம் பண்ணுங்க அப்படிம்பாரா, அல்லது அவர் ஜெபிக்கிறத பார்த்து நீங்களாகவே வளர்ந்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர். அவரை பற்றி ஒரே வார்த்தை சொல்ல போனால் கண்டிப்பான மாதிரி உள்ள ஒரு தகப்பன். கண்டிப்பாக இருந்தார், அதே வேளையில் மாதிரியாக இருந்தார். யார்கிட்டையும் அவர் சிரிக்கலாம் மாட்டார். அவரெல்லாம் நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் ரொம்ப பார்க்க முடியாது. அதிகமான நேரத்தை அவர் ஜபத்தில் தான் செலவழித்தார். வேத வாசிக்கிறதுலையும் ஜபத்துலேயும் தான் அவர் அதிகமான நேரங்களை. அப்போ அந்த ஹவுஸ் விசிட்டிங் போகிறதெல்லாம் அது வேற, ஈவினிங் டைமில் ஏதாவது போவார். பகல் நேரங்கள், பகல் நேரங்கள் அதிகமான நேரம் அவருடைய ஜப வாழ்க்கை. அதிகாலை 4 மணிக்கு ஜபம் இருக்கும், அவர் தான் வருவார், அவர் தான் நடத்துவார். நெடுமுழங்கால் நின்று எல்லாரையும், எனக்கு தெரிய அநேகர் ஊழித்து விட்டு ஓடிட்டாங்க அவருடைய கண்டிப்பு ரொம்ப. ஆனால் அதே வேளையில் ரொம்ப மாதிரியாக தாழ்மையிலேயே மற்ற உதாரணமாக சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியும் அந்த 71 பர்சவாக்கு ஹைரோடு மேலே மொட்டை மாடி, மொட்டை மாடி தான் சர்ச்சு, 2 டாய்லெட் இருக்கும். ஒரு டாய்லெட் வந்து இந்த யூரோப்பியன் ஸ்டைல், பா சுந்தரம் மட்டும் அதை யூஸ் பண்ணுவார், அந்த பக்கம் இந்தியன் ஸ்டைல். அப்போ ஒரு நாள் அந்த இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் வந்து பக்கம் மூடிடுச்சு, தண்ணி அப்படியே மேலே கொத கொதன்னு எல்லாம் அப்படி மலத்தோடு நிற்கிது. அப்போ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எல்லாம் உள்ளே போக முடியல அப்படின்னு. அப்போ நான் அங்கே உடனே பதில் வாலை பயங்கர 3 பேர் இருந்தோம், கம்பெடுத்து குத்தி பார்த்தோம், தண்ணியை பக்கெட் பக்கெட்டாக ஊற்றினோம், ஊற்றினா எல்லாம் மேலே கொத கொதன்னு மேலே தான் வருது. ஒரு 1/2 ஹவர் கழிச்சு சிரிச்சிட்ட வந்தார், தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஐயா டாய்லெட் தண்ணி போக மாட்டேன்து, மேலே தண்ணி அடைச்சிக்கிச்சு, குத்தி பார்த்தோம் போகலை, தண்ணி ஊற்றி பார்த்தோம் போகலை, தள்ளு அப்படின்னாரு. இது இப்படிலாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனுச்சுப்பா அப்படியே மடக்கிட்டு அப்படியே உள்ள கையை விட்டு அப்படியே அந்த உள்ள ஒரு பெரிய துணியை அடைச்சிருக்கு, அப்படியே துணியை பிடிங்கி வெளியே எடுத்து, ஏழைக்கு என்னடா இவ்வளோ பெரிய பாஸ்டர், நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். பட்டு அவங்க அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவர் பண்ணின அந்த காரியம் இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். யாருடைய இது இல்லாமல் நானே செய்திருவேன். ரெண்டாவது என்னோடய வாழ்க்கையில் படித்து கொடுத்த ஒரு பாடம், அவருடைய ஒரே ஒரு பையன் ஜோஷுவா சுந்தரம், அவர் என்னை விட சின்னவர் தான், வயசில் சின்னவர் தான். ஒரு 3-4 பேர் அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தோம். பாஸ்டர் அங்கேருந்து பாத்ரூம் போறக்கா வந்தார், ஏதோ ஒன்று பாஸ்டர் சொன்னார். அதுக்கு ஜோஷுவா சொன்னார், நீங்கள் சும்மா சொல்கிறீங்கப்பா அப்படின்னா. உடனே பாஸ்டர் அப்படியே நின்னார், ஜோஷுவாங்கவா உங்ககிட்டயாவது உங்கள் அம்மா கிட்டையாவது எந்த விசுவாசிகள்கிட்டையாவது உங்கள் அப்பா எப்போவாவது சும்மா பேசுனதை நீ என்றைக்காகலும் பார்த்துருக்கியா? உடனே அவர் ரொம்ப அழுதுட்டு, அப்பா மன்னிச்சுங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சுங்க, இது எனக்கு 2வது அடி. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வார்த்தையில் அவர் அதுக்கு மாதிரி அந்த மாதிரி எத்தையுமே அவர் வந்து அனாவசியமாக எந்த வார்த்தையும் பேசணும், எந்த வார்த்தையும் பேச. அவரை விசிட் பண்ணுறதுக்கு உள்ள ரூமுக்குள்ளே யாராக வந்தால் என்ன வேணும்னு கேட்பார், என்ன வேணும். அந்த கேட்குறதுல வந்தவன் வந்த காலத்தை மறந்துடுவான், திருச்சியில் கேட்க மாட்டார். என்ன வேணும், காரியத்தை மட்டும் சொல்லணும், அனாவசியமாக யார்கிட்டையும் எந்த பேச்சும் பேச மாட்டார். அவர் பைபிள் உண்டு, அவர் ஜபம் உண்டு, அவருடைய முழங்கால் உண்டு.
நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ஆண்டவர் ரட்சித்தது ஒரு காரியம். ரெண்டாவது, இன்றைக்கு நிறைய பேர் சபையே வேண்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த பரிசுத்தமானிட்ட நான் வளர்ந்துராட்டா இன்றைக்கு என் ஊழியம் இப்படி இருந்திருக்காது, நானும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கொத்தால்ச்சாவடி அந்த பக்கம் இருக்குது டெலிஃபோன், அங்கே தான் எல்லாம் வாங்கினோம். அந்த பொருள் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த நாளாகிடுச்சு. அதை வாங்கிட்டு வர்றதுக்காக பாஸ்டர் வந்து என்னையும் ஜோவையும் அந்த காசை கொடுத்து வாங்கிட்டு வாங்கினார். அவர் ரொம்ப விலை இருக்கும்னு நினச்சார், பட் கார் கொடுத்தாரு. காரில் போயிட்டு நாங்கள் கொத்தால்ச்சாவடியில் போய் தேடி நல்ல பொருளாக கிடச்சிது, வாங்கிட்டு வந்தோம். அதில் நினச்சதில் பாதி கூட இல்லை விலை. அப்போ கையில் காசு இருக்குது. ஒரு 12 o'clock கார் வந்து சென்ட்ரல் பக்கம் வருது. அப்போ என் கூட இருந்த பாஸ்டருடைய சன் ஜோ கேட்டார், அப்போ புகாரி பிரியாணி வந்து 1968 இப்போ கூட புகாரி ஃபேமஸ் தான், ஆனால் அப்போ புகாரி தான் பிரியாணியே. அப்போ சொன்னார், தாமஸ் காசு இருக்கு சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னார். வீட்டில் சாப்பாடு இருக்குல்ல, வீட்டில் என்னாலும் சாப்பிட்றோம், வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம், இங்கே நம்ம சாப்பிட்டு போகலாம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பாஸ்டர் சன், நீ கூட தானே சாப்பிட்றேன், பட் சாப்பாடு அங்கே இருக்குது, இல்லை நான் அப்பாட சொல்லிக்கிறேன், சாப்பிட்டு போகலாம். நல்லா வாங்கி கொடுத்தா நல்ல பிரியாணி, என்னெல்லாமோ சைட் டிஷ்லாம் கிடச்சிது, எல்லாம் சாப்பிட்டோம். வாங்கிட்டு அப்பவும் மீதி காசு இருந்துச்சு, எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு அப்போ அவர் அங்கே இருந்தார், அவர் பொருளை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த நல்ல பொருள் வாங்கிட்டுருக்காங்களே, சந்தோஷத்தில் மெய் மறந்துட்டார். அப்போ எவ்வளோன்னு கேட்டார். அப்போ நாங்கள் விலையை சொன்னோம், இவ்வளோ விலைக்கு இவ்வளோ நல்லா வாங்கிட்டு வந்துட்டிங்களே, குட் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருந்தார். அப்போ இவர் சொன்னார், ஜோஷுவா அப்பா நாங்கள் வரும்போது புகாரில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா. அப்படியே அவர் முகம் சுருங்கிச்சு, அப்படியே அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு, கோவம் வந்துடுச்சு. கேட்டார், காசு இருந்ததுனால சாப்பிட்டீங்களா, பசிச்சதுனால சாப்பிட்டீங்களா, எதனால் சாப்பிட்டீங்க? வேர்டு ரொம்ப சின்ன வேர்டு தான், பட் நான் 53 வருஷமாக மறக்கலை, இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் மறக்கலை. பசித்ததுனால சாப்பிட்டேன்னா பாவம் இல்லை, காசு இருந்ததுனால சாப்பிட்டேன்னா அது பாவம், கத்திர கணக்கு கொடுக்கணும். ஜோ கூட மறந்துருப்பார்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த பொருளை வாங்கினாலும் இது காசு இருக்கிறனால வாங்குறோமா தேவைக்கு வாங்குறோமா? எங்கள் வீட்டில் எந்த பொருளை பார்த்தாலும் தேவையில்லாத ஒரு பொருள் எங்கள் வீட்டில் இருக்காது. அது தேவையா, அது இல்லாமல் வாழ முடியுமா, ரெண்டு கேள்வி கேட்டுட்டு தான் நான் பொருளை வாங்குவேன். ஏழைகளுக்கு உதவி செய்கிறது கொடுக்கிற விஷயம், அவரை உலகம் வந்து ரொம்ப கண்டிப்பான போதகன்னு அவர் அறிஞ்சிருக்கோம், பட்டு கொடுக்கறத நான் அவர்கிட்ட தான் படித்தேன். தனக்குன்னு வச்சுட்டு அந்த மனுஷன் கொடுத்ததில்லை. இன்றைக்கு வரைக்கும் நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஒரு நல்ல பாடத்தை படிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போல்லாம் வருமானம் கிடையாது, 8000 வாடகை கொடுக்கணும், 100 ரூபாய் நோட்டை கண்டா அவர் வந்து எங்கேயாவது ஒழிச்சு வைப்பார், ஏன்னா 8000 ரூபாய் சேர்க்கணும், அந்த 8000 ரூபாய் சேர்க்கறது பெரிய பாடு. ஆனால் அந்த நிலையில் தன்னை தேடி வர்ற ஏழைகள் ஊழியக்காரர்கள் முகம் கோணவே மாட்டார், இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவரும் அப்படி தான், அவருடைய மனைவியும் அப்படி தான், ரெண்டு பேரும் ஒரு நல்ல பாடத்தை ஊழியத்தை படித்து கொடுத்தாங்க. இன்றைக்கு எங்களுடைய ஊழியம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஊழியக்காரன் வாங்கிறத காட்டிலும் கொடுக்கறதான் பாக்கியம். ஆமென். எங்களுடைய ஏசிய ஊழியம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பெரிய காரணம் ஒன்று, கொடுக்கறது. ஊழியத்தில் மிக முக்கியமானது, நீங்கள் அடிக்கடி பேசும்போது விசுவாசம். ஆனால் நீங்கள் ஒரு மூத்த, ஒரு பெரிய உன்னதமான தேவ மனிதன், மதிப்புக்குரிய பாஸ்டர் சுந்தர் ஐயா அவர்களோட நீங்கள் இருந்தபோது இந்த விசுவாச வாழ்க்கையில் பாஸ்டர் வந்து உங்களை எப்படி உருவாக்குனாங்க, பயிற்சிவித்தாங்க என்பதை நீங்கள் இக்கால விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சொல்லும்போது
உண்மையிலேயே எல்லாருடைய விசுவாச வாழ்க்கையும் பெருகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் பாஸ்டர். அவருடைய வாழ்க்கையில் இந்த கொடுக்கறத படித்து கொடுத்ததே அவர் தான், சுந்தரையா தான். ரெண்டாவது அவருடைய பிரின்சிபல் என்னன்னா, தன்னிடத்திலிருந்து போகிற ஊழியக்காரன் கர்த்தரையே நம்பி வாழணும். ஆமென். ஒரு நாள் அவன் வந்து ஆர்கனைசேஷன் நம்பி வாழவே கூடாது. நான் 6.5 வருஷம் அங்கே இருந்தேன். என்னுடைய திருமண காரியங்களை பாஸ்டர் தான் எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துனாங்க. பாஸ்டர், உங்களுக்கு திருமணமான வருஷம் எந்த வருஷம்? 1973 மே 23 பாஸ்டர் தான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து வச்சாங்க? எல்லாம் அவங்களே தான் எல்லாம் பார்த்தாங்க. ஓகே. எனக்குள்ள பெரிய விசுவாசம், பாஸ்டர் இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு எனக்கு விசுவாசம் இருந்துச்சு. என் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் டீச்சர். அவர் சொல்லிட்டாரு, நீ ஊழியம் பண்ணுறா இருந்தால் அவங்க வேலையை ரிசைன் பண்ணுனாரு. அவங்க ரிசைன் பண்ணாங்க. இப்போ திடீர்னு வந்தோடனே ரிசைன் பண்ணுன்னு பாஸ்டர் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க. உங்கள் டீச்சராக இருந்திருக்காங்க அம்மா, அவங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு கலக்கம்? அவங்க மினிஸ்ட்ரி, அவங்க ஃபேமிலியே மினிஸ்ட்ரி, ஏற்கனவே ஊழியத்தில் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வாத்தியாராக இருந்து ஓகே சபை நடத்தி அநேக லட்சப்புகள் நடத்தி அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட். ஆனால் அவங்களுக்கு மத்தியில் அவர் இருந்து ஊழியத்தை செய்து கடைசி 85 வயசில் அவர் மரித்தார். கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் ஒரு வைராக்கியமான ஊழியக்காரனாக ஆமென் அவர் மரித்தார். அவர் ஊழியத்தின் மேலே ஒரு பெரிய கரிசனம் இருந்தது. எந்த டிஸ்டர்பன் இல்லாமல் அவர் சொன்ன உடனே ரிசைன் பண்ணாங்க. அப்புறம் நான் மறுவீடு போகும்போது அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வரும்ப்பா, கிராஜுவேட்டிலாம் வரும், ஒரு பைசா கூட நீ வாங்கக்கூடாது, அதெல்லாம் அவங்க அப்பாவுக்குரியது, 1 ரூபா கூட உனக்கு உள்ளதில்லை, எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரணுன்னாரு. அதேபடி எல்லாத்தையும் வாங்கி அவர் செட்டில் பண்ணி எல்லாம் ஒயிட் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு, என்ன வருதோ நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து 1 ரூபா கூட என்னுடைய மனைவியினுடைய பக்கத்தில் இருந்தோம், எங்கள் மாமனார்கிட்ட இருந்தோ 1 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை கற்றுக் கொடுத்தாரு. அப்போல்லாம் எனக்கு என்ன தைரியம்னா, பாஸ்டர் இருக்கார், எல்லாம் பார்த்துக்குவார். 7 நாளும் ஜப வீட்டில் வச்சு என்னையும் என்னுடைய மனைவியும், அவர் லைஃப்லையே நான் இதான் முதல் முறை பார்த்துருக்கேன். எங்கள் ரெண்டு பேரும் சாயங்காலம் பீச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் என்ன சந்தோஷப்படுத்தணுமோ அவளை சந்தோஷப்படுத்தி, என் ஒய்ஃபுக்கு இப்படி ஒரு பாஸ்டருக்கு ஏன்னா அவ்வளவு தாபம் கூட செய்யாத வேலையை அவங்க செய்தார். அவரே வருவார் பீச்சுக்கு, எங்களை உட்கார வச்சுட்டு அவர் தனியாக உட்காருவார். அப்படிலாம் ரொம்ப சந்தோஷமாக 7 நாள் வச்சுருந்தார். 8ஆம் நாள் கூட்டு வந்தார். 73 ஜூன் 11 எங்களை கூப்பிட்டு வந்தார். அந்த ஓசிஎஃப் ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு வீடு வாடகை கொடுத்தாரு, 95 ருபீஸ் வீட்டு வாடகை. அந்த வாடகை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டில் எங்களை வாடகை கொடுத்து அவரே வந்தார். அப்போ லேண்ட் மாஸ்டர்னு ஒரு அம்பாசடருக்கு முந்தின ஒரு பழைய கார் ஒன்று இருந்துச்சு, 571 என்னமோ ஒரு காரு, அதில்லாம் அவர் கூப்பிட்டு வந்தார். கூட்டு வந்து எங்களை அந்த வீட்டில் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் இருந்தார். இருந்துட்டு போகும்போது ஒரு ஹேண்ட் பேக் வச்சுருப்பார், அதை திறந்து ஒரு 100 ரூபா நோட்டு எடுத்தார். ரெண்டு பேரும் முழங்கால் போட சொன்னார், ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிட்டு அந்த 100 ருபீஸ் என் கையில் கொடுத்துட்டு, தாமஸ் இன்று முதல் பர்ஷவாக்கத்தில் ஒரு கிழமை இருக்கிறாங்கிறத நீங்கள் ரெண்டு பேரும் மறந்துடணும், கர்த்தர் கொடுத்தா சாப்பிடணும், இல்லட்டா இந்த ஆவடியிலேயே நீங்கள் சாகணும், இதுதான் உங்களுடைய மினிஸ்ட்ரி பாயிண்ட், மனசில் வச்சுக்க. அவர் கொடுத்தா மட்டும் சாப்பிடு, அவர் கொடுக்கலையா இங்கே சாவு சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லலை, கார் எடுத்தார் போயிட்டார். ஸ்தோத்திரம். எனக்கு பெரிய ஷாக், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரே, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சிறப்படுங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலையே, சாவுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு. இந்த 47 வருஷத்தில் ஆண்டவர் என்ன பசியாப்படவே இல்லை. ஆமென். ஊழியத்தில் மிக முக்கியமானது, நீங்கள் அடிக்கடி பேசும்போது விசுவாசம். இந்த விசுவாச வாழ்க்கையில் பாஸ்டர் வந்து உங்களை எப்படி உருவாக்குனாங்க, பயிற்சிவித்தாங்க என்பதை நீங்கள் இக்கால விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சொல்லும்போது
உண்மையிலேயே எல்லாருடைய விசுவாச வாழ்க்கையும் பெருகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் பாஸ்டர். ரெண்டு விஷயத்தில் கத்தர் என்ன ஒரு டெஸ்ட் வச்சார். இங்கே எங்களுக்கு பாஸ்டர்ஸ் மீட் நடக்கும், அது முடிஞ்ச உடனே 95 ருபீஸ் கொடுப்பாங்க, வீட்டு வாடகை கொடுப்பாங்க. 3 மாதம் கொடுத்தாங்க. 4வது மாதம் வரும்போது பாஸ்டர் சொன்னாங்க, காணிக்க எடுக்க முடியல, அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த வாரம் கொடுக்கலாம். பரவாயில்ல பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் போகிறேன். நான் மீட்டிங் முடிஞ்சு இங்கே வந்தேன். வந்து என் ட்ரெஸ்ஸை கலத்திக்கிட்டு இருக்கேன். மெயின் போர்ஷன் என்னுடைய வீடு, சைடு போர்ஷன் வந்து வீட்டுக்காரங்க வீடு. அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து TSIX-ல ஒர்க் பண்ணுறார். அவருக்கு அந்த மாதம் வந்து இன்கம் டேக்ஸில் எல்லாம் பிடிச்சிட்டாங்களாம், வருமானமே இல்லை. ஃபாதர், நீ கதவை தட்டினாங்க, என் ஃபாதர் தான் கூப்பிடுவாங்க, கதவை தட்டினே, ஃபாதர் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம்மா போயிட்டு வரேன். இல்லை ஃபாதர், எங்கள் வீட்டுக்காரருக்கு சம்பளம் வரல இந்த மாதம், இன்றைக்கி ரேஷன் கடைசி நாள், நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு காசு வந்திருக்குல்ல, அடுத்த வாரம் கொடுக்குற வாடகை இன்றைக்கே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் இன்றைக்கி ரேஷன் வாங்கிடுவேன், எனக்கு தயவுசெய்து உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. கழுத்தின சட்டையை திரும்ப போட்டேன். அடுத்த பஸ் ஏறி ப்ரேயர் ஹவுஸுக்கு போனேன். அவர் என்னை பார்த்தோன்னே, என்ன தாமஸ் இவ்வளோ நேரம் இங்கே இருக்க, வீட்டுக்கு போகாமல் இருக்க, ஏன் வீட்டுக்கு போகலான்னு கேட்டார். இல்லை பாஸ்டர், நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன், என்ன விஷயம்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த அம்மா இன்றைக்கு வாடகை கொடுத்தா ரேஷன் வாங்கிடுவேன்னு சொல்கிறாங்க, கடைசி நாள். அப்படியா? இல்லை பாஸ் தப்பாக நினைக்காதீங்க. அந்த அம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீ மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டல, உனக்கு சம்பளம் கிடைச்சு சொன்னாங்க, அதனால் அந்த அம்மா என்ன விளங்கி வச்சுருக்குன்னா, நான் மெட்ராஸில் கூலி வாங்கி ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு விளங்கி வச்சுருக்கு. கர்த்தர் கொடுத்து நான் ஊழியம் செய்கிறேன்னு அந்த அம்மாவுக்கு நான் படித்து கொடுக்கல. மன்னிச்சிங்க பாஸ்டர், இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற 95 ரூபா வேண்டாம் அப்படின்னு நேரடியாக வந்து சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் பாஸ்டர். என்னை மன்னிச்சுங்க பாஸ்டர். அவர் உட்கார்ந்து வர எழும்பி வேகமாக வந்து ஓங்கி ஒரு தட்டு தட்டி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, காட் பிளஸ் யூ, கத்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், போ, காசு கொடுத்தனத்தில் கத்தர் நடத்துவார், நீ வெட்கப்பட மாட்டப்போ. அந்த விசுவாசம் நடத்தினார். இந்த 47 வருஷத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்க நான் பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், ஆனால் என் பசி பட்டினியெல்லாம் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அனுபவிச்சிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன பசியாப்படவே இல்லை, ஸ்தோத்திரம், பட்னி அமைக்கல, ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இல்லை. அப்போது என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேங்க, என் வீட்டுக்கு பின்னால் அவள் உட்காந்துருக்கா. எனக்கு ஒரு பலவீனம் என்னென்னா, காலையில் குளித்த உடனே எனக்கு சாப்பிட்ணும், ஏதாவது சாப்பிட்ணும். அப்போ நான் குளிக்க போகிறேன், என்னுடைய ஒய்ஃப் சொன்னாங்க, குளிக்க போகிறீங்க, நீங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிட ஒன்றும் இல்லை, அப்புறம் குளிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. சரி, நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு வரணும், சரி நான் குளிச்சிடுறேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியே வரேன். டேபிளில் சூடாக பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. அப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. நான் சொன்னேன், போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ இவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா, எங்கள் ஒய்ஃப் சிரிச்சிருந்தாங்க, உங்கள் தங்கச்சி கொண்டாங்க, தங்கச்சி பின்னால் இருக்கிறேன். என் தங்கச்சியை பார்த்து கேட்டேன், இது உன் அண்ணனுக்கு குழந்தையா ஊழியக்காரனு குழந்தையான்னு கேட்டேன். என் அண்ணனுக்கு குழந்தை அப்படின்னு. இது சாப்பாடு வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச குழந்தையா தெரியாமல் குழந்தையான்னு கேட்டேன். அண்ணே, நான் காலில் வந்தேன், அண்ணி சொன்னாங்க அண்ணனுக்கு காலில் சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் குழந்தை. நீ தப்பாக நினச்சிக்காத, நீ எப்படி எடுத்துகிட்டு வந்தியோ அப்படியே எடுத்துகிட்டு போயிரு,
இதை நான் தொடவே மாட்டேன். இன்றைக்கு நான் பட்டினியாக இருக்கணுங்கிற தேவ சித்தம். ஊழியத்தில் இந்த மாமிசங்கள் எல்லாம் உறவுகள் தலையிடக்கூடாது. நீ இந்த காலைக்கு மட்டும் கொடுக்குற, நாளைக்கு 10 நாள் சாப்பாடுலாம் உன் வீட்டில் உட்காந்து நீ கொடுப்பியா? நீ கொடுக்க மாட்டேன். அண்ணா இந்த ஒரு நாள் சாப்பிட்ருங்கண்ணே, எனக்கு கிடைத்த இந்த ஒரே தருணம் கத்தரை மகிமைப்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு போயிடு. எங்கள் அம்மா அழுதாங்க, தங்கச்சி அழுதாங்க, என்னெல்லாம் அழுதாங்க, நான் ட்ரெஸ் பண்ணி தச்சு தச்சுக்கு வந்துட்டேன். மத்தியானம் ஒரு வீட்டில் இருந்து நல்ல அழகான பிரியாணி சாப்பாடு வந்தது. இன்றைக்கு வரைக்கும் இந்த விசுவாச பாதையில் கத்திரி என்ன 47 வருஷம் ஆமேன் ஆமேன் அந்த பாஸ்ட் நடத்தின மாதிரி விசுவாசத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் அப்படி வளர்ந்ததுனால இப்போ உங்கள் மூலமாக தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஊழியக்காரர், நீ வந்து என்ன நம்பி வாழக்கூடாது, நீ ஆண்டவர் நம்பி வாழ, நீங்கள் நான் அப்படி தான் வளர்க்குறேன். ஆ, நான் கொடுக்குறேன், உதவி செய்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன், என் ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, பிள்ளைங்களையும் நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். ஆமேன். அவங்க என்ன நம்பி கூட வாழலை, இன்றைக்கி என்கிட்ட தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த முதிர் வயதில் ஒரு பெரிய சந்தோஷம் தானே கேட்டிங்கன்னா, என் பிள்ளைங்க இந்த விசுவாசத்தில் வளர்கிறாங்க, என்னை நம்பி அவங்க இருக்க மாட்டாங்க. என் பிள்ளைங்களையும் அப்படி தான் வளர்க்குறேன், எனக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரர்களையும் நான் அப்படி தான் வளர்க்குறேன். ஆமென். நீண்ட நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் வந்து பிள்ளைகள் எழும்பி ஆராதனை நடத்துகிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்குது. என்றாலும் நீங்கள் ஊழியத்தில் நீங்களே நின்று நீங்களே ஆரம்பித்த ஜெபம் பண்ணி ஆராதனை ஃபுல்லாக நடத்தி, நானே எத்தனை ஆராதனைகளில் கலந்துருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல், அதிகமாக உங்கள் மனதை கவர்ந்த பாடல் எது? எனக்கு அதிகமான சாங்ஸ் வந்து ஆண்டவரோட நான் பாடுறதெல்லாம் ரொம்ப விரும்பி பாடுறது, ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கணும், ரொம்ப அடிக்கடி பாடுறது தேவனே நான் மண்டையிலே கிட்டி சேரட்டும். ரெண்டாவது வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, அதில் ஒரு ஜபமாக இருக்கும். பாவம் ஒன்று அணுகாமல் எனக்கு ஜப ஆவியை தாரும், அபிஷேகத்தை தாரும். ஒப்புவிக்கிற சாங்காக வாழ்த்துகிறேன் இயேசுநாதா. பழைய சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனி ஜபத்தில் ஒரு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுறதுக்கு நான் விரும்பி பாடுவேன். பழைய பாட எனக்கு ரொம்ப இஷ்டம். காலையிலே வாழ்த்து
Yeah.
அதே போல் பாஸ்டர், ஆயிரம் வசனங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் சொல்லுங்களேன். நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி எனக்கு பைபிள்லேயே ஒரே வசனம் இருக்கிற மாதிரி ரொம்ப விரும்புகிற வசனம் ரோமர் 8:28. அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரெண்டாவது எனக்கு ரொம்ப விரும்பின வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதனுடைய பங்கை அடையாமல் போக மாட்டான். ஆரம்ப நாட்களில் எங்கள் ஊழியத்தில் ரொம்ப எங்களை நல்ல சாப்பாடெலாம் கிடைக்காது. அந்த நாட்களில் நான் மறக்க முடியாத சில குடும்பங்கள் இருக்கு. இந்த பேட்டியில் நான் விரும்புகிறேன் ஆனர் பண்ணணும்னு ஒன்று பிரதர் டேவிட்னு ஒருத்தர் இருக்கார், பிரதர் பிரசாத ராவ் அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதுபோல் பிரதர் சுந்தர் ராவ் அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குது, பிரதர் பிரபாகர் ராவ். இந்த நாலுமே தெலுங்கு ஃபேமிலி தான். ஆரம்ப நாட்களில் எங்களுக்கு அடிக்கடி எங்கள் ஊழியக்காரர்களை கூப்பிட்டு நல்ல வெரைட்டியாக ஃபிஷ்ஷு மட்டன் இந்த மாதிரி நல்லா அடிக்கடி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த குடும்பம் இருக்குது. பட் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், இந்த 47 வருஷத்தில் என்னுடைய திரும்பி பார்க்குறேன், அந்த 4 குடும்பத்திலையும் இந்த ஊழியத்தில் பங்கு இருக்குது. அவங்க இந்த ஊழியத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ டேவிட்டோடைய பையன் இன்றைக்கு மீடியாவில் அவர் தான் எல்லாம் சீஃபாக இருக்கார். பிரசாதோடைய பையன் போர்டு மெம்பர். பிரபாகர் ராவுடைய பையன் பிரபாகர் ராவ் ஒழித்துக்கு வந்தார், அவருடைய பையன் இன்றைக்கு அசோசியேட் பாஸ்டர்ஸ். சுந்தர் ராவுடைய பேத்திங்க ரெண்டு பேர் இன்றைக்கி ஒர்ஷிப் லீடர்ஸ். இன்றைக்கு லட்சக்கணக்கில் கொண்டு கொடுக்குறாங்க. அன்றைக்கு நாங்கள் பசியாக இருந்த காலத்தில் அப்போ எங்களை மதித்து ஆகாரங்களை கொடுத்த இந்த குடும்பங்களுடைய சந்ததிகள் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் சந்ததிகள் பங்கெடுக்கிறாங்க. பசலை மாத்திரம் இல்லை, அதை ஆண்டவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். உங்களுடைய மனைவியுடைய சமையலில் உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்? அவங்க சில எல்லாமே பிடிக்கும். அவங்க எல்லாமே எனக்கு ஏற்றது. கரணமாய் வரும்போது அவங்களுக்கு ஸ்டவ் கொளுத்தவே தெரியாது. ஆனால் நான் வலிய கடையிலையும் ஜெப வீட்டிலையும் சமைச்சு நல்ல அனுபவம் உள்ள ஒரு குக்கு. ஆனால் இன்றைக்கு அவங்க தான் பெஸ்ட்டு குக்கு. இதுதான் ஃபேவரேட்னு சொல்ல முடியாது. எது வச்சாலும் அது வந்து குற்றமே சொல்ல முடியாது. இந்த 75 வருஷமாக ஓடி நீண்ட காலமாக தேவனோடு நடந்து இவ்வளோ ஊழியத்தை செஞ்சிருந்தாலும் நன்றி சொல்கிற இந்த நாட்களில் உங்கள் மனதுக்கு வருகிற வேத வசனம் என்ன? 75 வயசு மாத்திரம் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆண்டு வைக்க போகிறாரு எனக்கு தெரியாது. நான் எல்லா நாளும் சொல்கிற அதே வார்த்தை தான், ஆண்டவர்கிட்ட சொல்கிற தான், ஆண்டவரே இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், ஆமென், என் வீடு எம்மாத்திரம். இது உம்முடைய பார்வைக்கு அற்பமாக இருக்கு. என் வீட்டை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீரேன். ஆமே. பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் அன்பான கர்த்தருடைய தாசன் நம்முடைய போதகர் தாமஸ் ராஜ் அவர்கள் மனம் திறந்து சொல்லப்போனால் தன்னுடைய பிரசங்க நேரங்களிலும் மற்ற சமயங்களிலும் சொல்லிராத நிறைய சம்பவங்களை இம்மட்டும் அவங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க. உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு சம்பவம் என்று நான் சொல்வதை விட தேவனோடு ஒரு மனிதன் நடக்கும்போது தேவ மனிதனை எவ்வாறு உருவாக்குகிறார் என்பதற்கு நம்முடைய அன்பான போதகர் நமக்கு முன்பாக ஒரு நல்ல ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அன்பான பாஸ்டர் அவர்களையும் பேட்டி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இது எதற்கென்றால்
அவர்கள் வாழ்க்கையை உலகத்துக்கு காட்டுவதற்காக அல்ல, அவர்கள் மூலமாய் கர்த்தர் செய்த காரியங்களை இன்றைக்கு அடுத்த சந்ததி அறியணும். அடுத்த சந்ததி அறியும் போது தான் இதுதான் ஊழியம், இதுதான் ஜப வாழ்க்கை, இப்படி தான் கர்த்தருடைய சபையை கட்டி எழுப்பணும், இப்படி தான் சபையில் எழுப்புதல் வரும் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தானே இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் தயாரிக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே மனம் தளர வேண்டாம், நீங்கள் தயவு செய்து சோர்ந்து போக வேண்டாம், என்னை யாராவது உயர்த்துவாங்களா என்று யார் வீட்டு கதவை தட்ட வேண்டாம். நீங்கள் பரலோக கதவை தினந்தோறும் தட்டினால் பரலோகம் உங்களுக்கு செவி கொடுக்கும் என்பதற்கு நம் அருமையான போதகர் ஏ தாமஸ் ராஜ் அவர்கள் நமக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம பேசுவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் லைஃப்பை பற்றி நீங்கள் சொல்வீர்கள், அது பிரயோஜனமாக இருக்கும் பாஸ்டர். பொதுவாக நடராஜ முதலியார்னா பாடல்கள் மூலமாக உலகத்துக்கு அறிமுகமானாலும் நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க? அவரை ரொம்ப அன்புள்ளவர் பிரதர். உங்கள் ஊழியத்தில் சோர்வு வந்திருக்கா? எந்த ஊழியக்காரன் சோர்ந்து போகலை அப்படின்னு சொன்னால் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். பாஸ்டர் சாம் சுந்தரம், உங்களோட நீங்கள் அதிகமாக பழகி இந்த உங்களை வந்து பிரசிடெண்ட்டாக அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் அசம்பிளியில் உங்களை வந்து கர்த்தர் உயர்த்தி வைத்த போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள உறவுகள் எப்படி இருந்துச்சு? இந்திய சபைகளில் இந்த நாட்களில் அதிகமான ஒரு சவாலாக இருக்கிற காரியம் என்று கூட சொல்லலாம். அதில் இந்த மொழி, அதுக்கப்புறம் இந்த ஜாதி பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த டௌரி, இவைகள் மத்தியில் தான் நீங்களும் ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிறீங்க. இவைகள் மத்தியில் நீங்கள் எப்படி இவைகளை சமாளித்து வந்தீங்க? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது போன்ற இன்னும் அநேக கேள்விகளுக்கு நம்முடைய போதகர் அவர்கள் தனது அனுபவத்திலிருந்து அளிக்கும் தொகுப்பு மீண்டும் அடுத்த வாரம் தொடரும்.